అరగర 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 అరగరోగర అరగర 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 అరగరోగర తీర్చందూరின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஸ்ரீ விளம்பி வருஷத்தினுடைய சூரசம்ஹார பெருவிழா திருச்செந்தூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பாக நமது புதுயுகம் தொலைக்காட்சியிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருள் நிறைந்த வைபவத்தை வீட்டில் அமர்ந்தபடியே தொலைக்காட்சியில் கண்டு கொண்டிருக்கும் அத்துணை மையடியார் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. இந்த புதுயுகம் தொலைக்காட்சி நிறுவனத்தார் நம் அனைவருக்காகவும் பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே இந்த அருள் நிறைந்த வைபவத்தை நேரலையாக நமக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனி ஏல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெலாம். இந்த அடியார்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அருள் நிறைந்த எண்ணத்தோடு புதுயுகம் தொலைக்காட்சிக்காக நேரலையை ஒளிபரப்பு நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி எப்படி தோன்றியது, இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியின் வரலாற்று குறிப்புகளை சொல்கின்றேன். சம்ஹாரம் என்றால் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றுவது, வதம் என்றால் இல்லாமல் அழிப்பது. இதை தான் புரிஞ்சிக்கணும். சம்ஹாரம் என்றால் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றுவது, வதம் என்றால் இல்லாமல் அழித்து விடுவது. சூரன் மாபெரும் சிவம் தபம் எய்தி சிவத்தினாலே வரம் பெற்றவன், அவனை அழித்துவிட்டால் நாடு தீங்கினை காணும் என்பதனால் முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து மற்றொரு பொருளாக மாற்றி தன்னகத்தை வைத்து கொண்ட இந்த அரும்பெரும் நிகழ்ச்சி தான் சூரசம்ஹாரம். இல்லாமல் பண்ணிட்டாக்க அவருடைய தவ வலிமையெல்லாம் வீணாக போயிடும். யார் சிவ பூஜை பண்ணி சிவதவம் எய்தி வரம் பெற்றாலும் அவர்களுடைய வரம் நாட்டு மக்களின் நலனுக்காக பயன்பட வேண்டுமே தவிர அது வீணாக போகக்கூடாது. அது வீணாக போயிடுச்சுன்னா யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. அதனால் சூரன் செய்த தவ வலிமை நாட்டு மக்களுக்கு சிறப்பாக பயன்பட வேண்டும் என்பதனால் முருகப்பெருமான் அவருடைய ஆணவம் கண்மை மாயை என்கின்ற மும்மலங்களையும் அறுக்கும் நிகழ்ச்சி தான் இந்த சூரசம்ஹாரம். ஏன்னா கோபம் வந்து கோபத்தால் ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்ணும்போது திருத்துறது குருவுடைய கடமை. ஏன்னா முருகனுக்கு குருபரன் என்ற இன்னொரு பேரும் உண்டு, பெரிய குரு ஞானி. இந்த குரு வந்து சீடன்களை திருத்துறது வந்து குருவுடைய கடமை என்பதனால் குருவாக இருந்து முருகப்பெருமான் வந்து வீரபாகு தேவரை வந்து தூது அனுப்பி அவரை திருத்தறத்துக்கு உண்டான வழியை தான் முதல்ல பண்ணுறார். அவர் திருந்தலன்னும் போது தான் சம்ஹாரம் பண்ணுறார். இந்த அருள் நிறைந்த நிகழ்ச்சி திருச்செந்தூர் தலத்திலே இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. அபிஷேக நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்தேறியது. அலைகடலென மக்கள் அந்த கிழக்கு கடற்கரையிலே செந்திலாண்டவர் கோவில் முன்பாக கூடியிருக்கின்றனர். காவல்துறை அன்பர்களும் அரசு முக்கியஸ்தர்களும் இந்த அருள் நிறைந்த வைபவத்திலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சூரனை சம்ஹாரம் செய்யும் முருகப்பெருமானின் அந்த அழகிய வேலாயுதத்தை காண்பதற்காக கூடியிருக்கின்றனர். பல லட்சம் பக்தர்கள், அலைகடலுக்கு நிகரான பக்தர்கள், கடல் அலையா மக்களின் தலையா என்று கணக்கிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிறது. ஏன்னா நல்ல நல்ல செழுமையான கூட்டம். இந்து மதத்தோடைய வலிமை இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இந்து மதத்துக்கு பலவாறான இடையூறுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த மாதிரியான பக்தி நிகழ்ச்சிகள் நம்மளுடைய பலத்தை வந்து நாட்டு மக்களுக்கு வந்து காட்டுகின்றன. அழகிய ராஜகோபுரம், திருவாவடுதுறை ஆதீனத்தால் திருப்பணி செய்யப்பட்ட அழகிய ராஜகோபுரத்தை காட்டுறாங்க. இந்த அருள் நிறைந்த ஆலயத்தின்
எல்லா ஊர்கள்லேயுமே கோவில்கள் இருக்கிறது. முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கிறது. அது தவிர பல பல கோவில்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கென்று. அதில் தனி சிறப்பு இந்த செந்தில் நகர் ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்கிற இந்த திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு. சூரனை சம்ஹாரம் செய்வதற்காகவே முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தல வரலாறுகள் வந்து குறிப்பிடுகின்றன. அதுக்கடுத்தாப்பில் இந்த இடத்துல இருக்கிற மூர்த்தியோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து சிவபூஜை செய்ததாகவும் வரலாறு இருக்குது. சிவபூஜை செய்து அந்த மாபெரும் தவத்தை வந்து அந்த இடத்துல முருகப்பெருமான் நமக்காக இந்த உலகக்ஷேமத்துக்காக இந்த இடத்துல வந்து சிவபூஜை செய்தார் அப்படின்ற வரலாறு தான் இருக்குது. அது இந்த சன்னதியோட பின்பகுதியிலேயே பார்க்கலாம். பஞ்சலிங்கங்கள் முருகப்பெருமான் பூஜித்த இந்த ஐந்து லிங்கங்கள் வந்து இந்த ஸ்தலத்திலே இருக்குது. நாழிக்கிணறுலேருந்து ஜலம் கொண்டு வந்து சுவாமி வந்து சூரசம்ஹாரத்துக்கு பிறகு இந்த சிவங்களுக்கு சிவலிங்கங்களுக்கு வந்து பூஜை பண்ணதாகவும் வரலாறு இருக்குது. இந்த சிவலிங்கங்கள் வந்து இந்த ஸ்தலத்தில் பாம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால பாம்பு குகை அப்படின்னு இந்த குகைக்கு ஒரு பேர் உண்டு. முருகப்பெருமான் இந்த இடத்துல தெற்கு பகுதி நோக்கி நிற்கிறார். நின்று அபய வரதாஸ்தத்தோட கையில் சிவநாமம் ஜபிக்கிறதுக்காக ஜபமணி வச்சுண்டு, சிவபூஜைக்கு அர்ச்சனைக்கு தேவையான மலர்களை கையில் வச்சு, ஒரு சந்தனக்கல்லால் ஆன கர்ப்ப கிரகத்தில் இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறதா ஸ்தல வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. அத்தனை செல்வ செழிப்புகளும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி உண்டு. அது புராதான பழமொழி தான். ஆனால் இப்போ காலப்போக்கில் நம்ம மக்கள் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டாங்க. நமக்கு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக சஷ்டி விரதம் மேற்கொண்டால் அகப்பையில் வந்து கர்ப்பம் தரிக்காதவங்களுக்கெல்லாம் கர்ப்பம் தரிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது இந்த சஷ்டி விரதத்தோடைய மகிமை. ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசை தினத்துக்கு பிறகு, அதாவது கேதாரகௌரி விரதம் முடிஞ்ச மறுநாள்லேருந்து பிரதமை திதியிலிருந்து இந்த விரதம் தொடங்கி ஆறு தினங்கள் விரதம் இருந்து இன்று இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நாளைக்கு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். இந்த ஆறு தினங்களும் கடுமையான விரதம், முருக பக்தர்கள் வந்து கடுமையான விரதம் மேற்கொண்டு இந்த சஷ்டி நாளை அனுஷ்டித்து ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் மேற்கொண்டு சிவபூஜைகள் செய்து முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள்லாம் செய்து பலர் இந்த சஷ்டியினாலே சிறப்படைந்துள்ளனர். முன்ன காலத்திலெல்லாம் இந்த சூரசம்ஹாரம்லாம் நம்ம நேரில் தான் போய் பார்க்கணும். பல லட்சம் பக்தர்களுக்கு மத்தியில் நமக்கு இந்த அருமையான காட்சிகள்லாம் கிடைக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி வாயிலாகவே நம்ம எல்லாரும் வீட்டில் அமர்ந்தபடியே சிரமம்லாம் அதிகமாக இல்லாமல் நம்ம விரதத்துக்கும் எந்த கேடும் வராமல் நம்ம இருந்து இந்த முருகப்பெருமானை வந்து தரிசனம் பண்ணுறோம். மாதர்களெல்லாம் கும்மி கொட்டி அந்த பிள்ளைத்தமிழில் அழகாக செந்தில் ஆண்டவரை வந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே தான் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட வழிபாடு முறைகள். இதெல்லாம் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்து பக்தர்களுக்கெல்லாம் அந்த கும்மி கொட்டி பாடுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா வைபவத்துலேயுமே இந்த கும்மி பாடல் நிகழ்ச்சி கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். பக்தர்கள் கூட்டம் அலையலையாக நிற்கின்றது முருகப்பெருமானின் வருகையை காண்பதற்காக. இப்போது சிவபெருமானின் இந்த முருகக்கடவுள் அவதாரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் தெரியாத அன்பர்களுக்காக இது தருணத்திலே இப்போ நம்ம அதோட விளக்கம், ஒரு சின்ன விளக்கம் தருகின்றேன். சிவபெருமானுக்கு ஈசானம் வாமனம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்கள் இருப்பதாக ஆகம சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கின்றன. அதிலே தத்புருஷ முகத்திற்கு பிறந்தவர் முருகப்பெருமான். வைகாசி விசாக தினத்திலே சரவணப் பொய்கையிலே ஆறு தாமரையிலே தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பிழம்பாய் உருவெடுத்து ஆறு தாமரையிலே ஆறு முகமாக ஆறு குழந்தையாக அவதாரம் செய்தார். பின்பு உமாதேவியின் வேண்டுதலுக்கிணங்க ஆறு முகங்களும் ஒரு முகமாயிற்று. அதனால தான் சொல்லு பாட்டிலே ஐந்து முகம் தோன்றி பின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமதில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் மறுகாலம் தோன்றும், முருகா என்ற திருநாமம் ஓதுவார் முன்னே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முருகனுக்கு ஆறு முகம், பனிரெண்டு கைகள், இரண்டு திருவடி.
ஏன் ஆறு முகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஐந்து முகம் சுவாமியுடையது, ஆறாவது முகம் ஷடாச்சரம் என்று சொல்கிறது முருகப்பெருமானுடையது. அதில் பார்த்திங்கன்னா தத்புருஷத்தோட முகத்தில் பிறந்தார் அப்படின்றதுனால முருகப்பெருமானுடைய அம்சம் எல்லாமே வந்து தத்புருஷத்துடைய அம்சமாகவே இருக்கும். தத்புருஷாதி வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாதுங்கிற காயத்ரியும் முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி ஜபங்களாக சொல்லப்படுகின்றது. இதில் ஈசானம் வாமனம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம்னு ஐந்து முகங்கள் சொல்லியிருக்கேன். மற்ற முகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகள். அதில் வந்து சத்யோஜாத முகத்துக்கு சாஸ்தாவும், அகோர முகத்துக்கு அகோர வீரபத்ரரும், அதுக்கடுத்தாப்புல கணபதி, அதுக்கடுத்தாப்புல பைரவர், எல்லாருமே ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் அவதாரம். இந்த அவதார நோக்கங்கள் என்ன, எதற்காக இவங்க இப்படி அவதாரம், ஐந்து புத்திரர்கள் வந்து எதுக்காக அவதாரம் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமான் வந்து தட்டான் அப்படின்னு ஒரு பேர் வந்து சுவாமிக்கு உண்டு. தட்டான்னா யார் வரம் கேட்டாலும் தட்டாமல் கொடுத்துருவார். வரம் கொடுத்துட்டு பின்னாடி சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவரே அவஸ்தப்படுவார். வரம் கொடுத்தவன் தலையில் கை வைக்கிறது எல்லாமே அவரோட கதையில் தான் நிறையா நடந்திருக்கு. அப்படி இந்த சூரபத்மன் சிவத்தை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றவர். வரம் வாங்கின உடனே என்ன ஆகிடுது, வரம் கொடுத்தவன் தலையில் கை வைக்கணும், எப்படியாவது அவங்கள சோதிச்சு பார்க்கணுங்கிற அந்த மானுடனுடைய புத்தி, அற்ப புத்தி வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்ட உடனே தேவர்களெல்லாம் பிடிச்சி வச்சு துன்பப்படுத்துறது, அவங்கள சிரமப்படுத்தி அவங்கள அடிக்கிறது உதக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி பண்ணும்போது முருகப்பெருமானை வந்து அவதாரம் பண்ண வைக்கிறார். தத்புருஷ முகத்திலிருந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் நமக்கு ஏற்படுது. ஏற்பட்டு அவருடைய புத்தியை சோதிக்கிற இடம்தான் சுவாமிமலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணியன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல முருகப்பெருமானை சோதிக்கிற ஒரு நோக்கம்தான். சிவபெருமான் பிரணவத்துடைய தத்துவம் என்னங்கிறத முருகப்பெருமானுடைய மனசில் எழ வச்சு அந்த பிரணவ தத்துவத்தை விளக்கும்போது முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வந்து இந்த ப்ராஜெக்டை சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. சூரபத்மன்னு ஒரு அசுரன் இருக்கான், தேவர்களெல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கான்ற செய்தி முருகப்பெருமானுக்கு தெரிய வந்து முருகப்பெருமான் வந்து இந்த சூரனை வந்து சம்ஹாரம் செய்து நல்ல புத்தி புகட்டி அவருக்கு மெய்ஞானத்தை ஓதுவிச்சு மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி தன்னகத்தே வச்சுக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன்னு அவர்களுடைய ரெண்டு தம்பிமார்களும் முருகனால் சம்ஹாரம் செய்யப்படுறாங்க. அவர்கள் என்ன ஆனாங்கிற வரலாறு குறிப்புகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இருந்தாலும் வீரபாகு தேவருங்கிற ஒரு தேவர் வந்து முருகப்பெருமானுடைய வார்த்தைகளை போயிட்டு சூரபத்மன்கிட்ட சொல்கிறார். அவர் கேட்கல, ஏன்னா ஆணவம் வந்து தன்னோட கண் மறைக்குது. கண் மறைக்கப்பட்டதுனால முருகன் என்ன பெரிய வீரனா, என்னிட வந்து போர் செய்து அவர் வந்து அவரோட வீரத்தை வந்து நிரூபித்து காட்டட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வீரபாகு தேவரை அவமானப்படுத்தி கூட அனுப்பிச்சு வச்சிடுறார். முருகப்பெருமான் இந்த போருக்காக எல்லா தன்னோட படைகள் எல்லாத்தையும் திரட்டி சிக்கல் அப்படிங்கிற ஸ்தலத்தில், திருவாரூருக்கும் பக்கத்தில் சிக்கல்ங்கிற ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற அம்பிகை கிட்ட வேல் வாங்கி வரார். வேல் நெடுங்கண்ணி அம்மன், அந்த ஸ்தலத்தில் இருக்க அம்பாளுடைய பேர் வேல் நெடுங்கண்ணி அம்மன். அந்த அம்பாள்கிட்ட வந்து வேல் வாங்கி வந்து இந்த இடத்துல சூரனை சம்ஹாரம் செய்வதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் இருக்கிற செந்திலாண்டவர் சூரனை சம்ஹாரம் செய்ததால் இங்கே தான் வந்து ஜெயிக்கிறார். சூரனை ஜெயித்ததால் இந்த இடத்துக்கு ஜெயந்திபுரம் அப்படிங்கிற ஒரு பேர் வரலாற்று குறிப்பில் இருக்கின்றது. எந்நேரமும் இந்த கோவிலோட இந்த ஸ்தலத்தை கடல் அலைகள் அப்படியே தழுவி தழுவி செல்றதுனால இந்த ஸ்தலத்துக்கு சீரலைவாய் அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு. இதுதான் காலப்போக்கில் இந்த செந்தில் நகர் அப்படிங்கிறது மாதிரி அப்படியே மருவி திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு இந்த பேர் வந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைது. கோடான கோடி மக்கள், லட்சோப லட்ச மக்கள் அந்த இடத்துல திரண்டிருக்காங்க. கோடி மக்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றனர். லட்சோப லட்ச மக்கள் அந்த முருகப்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். முருகக்கடவுளுக்கு அர்ச்சனைகள், ஆராதனைகள், பூஜைகள் நடைபெறுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் அந்த கடற்கரையிலே எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்யும் அந்த அருள்நிறை நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாரும் இப்போ பார்க்க இருக்கிறோம்.
எண்ணிலடங்கா பக்தர்கள் கூட்டம் அந்த இடத்துல அந்த முருகனுடைய அந்த வருகையை பார்ப்பதற்காக நேற்றைய தினத்திலிருந்தே மக்கள் வந்து அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய தினத்திலிருந்தே எல்லாரும் தன்னுடைய இந்த வாழ்நாளில் ஒரு தடவாச்சும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை வந்து கண்டுகளிக்கணும்னும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தன்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல விடுத்துட்டு போகணும்னும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நிறைய பக்தர்கள் வந்து கடலில் இறங்கி நீராடுவாங்க. இது இந்த இடத்துல ஒரு ஐதீகம். கடலில் இறங்கி குளித்து தன்னுடைய பாவங்களை வந்து இங்கேயே இந்த முருகப்பெருமானுடைய திருவடியிலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாரும் வந்து சுத்த ஆத்மாக்களாக போக வேண்டும் என்பதற்காகவே இந்த முருகப்பெருமான் நமக்காக இந்த திருவிளையாடலை நமக்காக செய்து காட்டுகின்றார். இந்த அருள்நிறை வைபவம் முடிந்த பிறகு நாளை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் இங்கே தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இதற்கும் சில பக்தர்கள் இங்கேயே தங்கியிருந்து நாளைக்கு இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சியும் கண்டுகழிச்சிட்டு போவாங்க. இந்த அருள் நிறைந்த வைபவத்தின் தொடர்ச்சியாக இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் முருகப்பெருமானுக்கு நாளை நடக்க இருக்கும் இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி இன்னும் சக்தி வாய்ந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிறவங்களுக்கு இந்த திருமண தோஷமெல்லாம் நீக்கப்பட்டு திருமணம் கைகூடும் என்பதும் புத்திரபாகியம் கிடைக்கும் என்பதும் இங்கு பன்னெடுங்காலமாய் ஐதீகமாக நம்பப்பட்டு வருகின்றது. அப்படி இந்த சக்திமிக்க வைபவத்துக்கு வேல் கொடுக்குற அந்த ஸ்தலத்தை பற்றி இப்போ சொல்கிறேன். சிக்கல் அப்படிங்கிறது பேர். திருவாரூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் நாகப்பட்டினம் வர வழியில் நீங்கள் வந்தால் அந்த ஸ்தலம் பார்க்கலாம். அது ஒரு சிவஸ்தலம். இந்த ஸ்தலத்துடைய குறிப்பில் 18 படிகளுக்கு மேலே சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அதே சம கோவிலில் முருகப்பெருமானுக்கென்று ஒரு தனி சன்னதி உண்டு. இங்கே இருக்கிற அந்த அம்பாளுடைய பேர் முன்னமே சொன்ன வேல் நெடுங்கண்ணி அம்மன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கிற அம்பாள் தான் முருகப்பெருமானுக்கு வந்து இந்த சக்தி வேலை கொடுத்ததா ஐதீகம். அப்படி என்ன அந்த வேலில் வந்து சக்தி இருக்குது அப்படின்னா, நம்ம சக்திகளாக 3 சக்திகளை சொல்கிறோம். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு. ஆசையினால் ஏற்படும் ஒரு சக்தி இச்சாசக்தி, அதுக்கடுத்து கிரியை சக்தி, காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய சக்தி, அதுக்கடுத்து ஞானசக்தி, அந்த காரியங்களை செய்கிறதுக்குண்டான மெய் ஞானங்களை நமக்கு அருளக்கூடிய சக்தி. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வேலை வஜ்ரவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகன்கிட்ட இருக்கிற வேலுக்கு வஜ்ரவேல்னு இன்னொரு பேர் உண்டு. திரிகோணங்களாக அது அமைந்திருக்கு. நல்லா உத்து கவனித்தோம்னா நம்ம அந்த வேலோடைய லட்சணம் வந்து நமக்கு தெரியும். முந்து முந்து முருகவேல் முந்துன்னு சொல்லியிருப்பாங்க. விந்து விந்து மயிலோன் விந்து, முந்து முந்து முருகவேல் விந்து. அந்த வேலுடைய வடிவம் உடலில் இருக்கிற விந்து அணுவுடைய அம்சமாக இருக்கும் அப்படின்னு. சர்வ சக்திகளும் அதுக்குள்ளே இருக்குங்கிறத அதில் கந்த சஷ்டி கவசத்தில் நமக்கு சாந்தானந்த சுவாமிகள் வந்து அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த சக்தி வேல் இந்த ஸ்தலத்திலிருந்து தான் முருகப்பெருமானுக்கு அருளப்பட்டது. இப்போ சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறும் சமயத்தில் சிக்கலில் இருக்கிற சிங்காரவேல சுவாமிக்கு முத்து முத்தாக முகத்தில் வந்து வேர்க்கும். இது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சிக்கல்லையும் ரொம்ப சிறப்பு. இந்த வேர்க்கிற காட்சி பார்க்குறதுக்காகவே அங்கேயும் 1000 கணக்கான மக்கள் வந்து கூடியிருந்து அந்த முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணுவாங்க. இப்படி பலவாறாக சிறப்பு பெற்ற இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று நேரத்திலே தொடங்கி நடைபெற இருக்கின்றது. முருகப்பெருமானின் வருகையை காண்பதற்காக லட்சோபலட்சம் மக்கள் அங்கே குவிந்திருக்கின்றனர். அலைகடல் என குவிந்திருக்கும் மக்களுக்கு மத்தியிலே முருகப்பெருமான் சூரர்களை வதம் செய்வதற்காகவும் சம்ஹாரம் செய்து தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்காகவும் மயிலேறி புறப்பட்டு வரும் இந்த தருண காட்சிகளுக்காக அனைவரும் அங்கே காத்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமான் இந்த கடற்கரையை நோக்கி சூரசம்ஹாரம் செய்வதற்காக வெளியே வர உள்ளார். இந்த அருள் நிறைந்த காட்சிகளை நாம் எல்லாரும் இப்போ காண்பதற்காக புதுயுகம் தொலைக்காட்சியின் மூலமாக காண்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். முருகக்கடவுள் எப்படி இந்த சூரர்களை வதம் செய்கின்றார், சம்ஹாரம் செய்கின்றார் என்ற அந்த குறிப்புகளெல்லாம் திருப்புகழ், திருமுருகாற்றுப்படை எல்லா இந்த மாதிரியான பாச்சுரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பத்தற்கிடை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சித்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளை ரட்சி. அதாவது அந்த சூரர்களை வதம் செய்து அவர்களை சும்மா விடலை, அவங்கள ரட்சணை செய்கிறார். முருகர் வந்து காப்பாற்றுறார். நீங்கள் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு முதல்லே சொல்கிறார். சொல்கிறத வந்து கேட்டிருந்தாங்கன்னா அப்பயே திருந்திருக்கலாம். சொல்கிறத கேட்கல, வீரபாகுதேவரை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஒரு வாத்தியாரோட கடமை வந்து ஸ்டூடெண்ட்டை அடித்து திருத்தி ஆகணும் இல்லையா? ஏன்னா ஸ்டூடெண்ட்டை வீணடிக்கிறது வாத்தியாரோட கடமை இல்லை. அதுதான் முருகப்பெருமான்
குமர குருபரனாக இருந்து குருவாக இருந்து சீடர்களை வந்து திருத்துகிற அந்த அருள் நிறைந்த நிகழ்ச்சி தான் சூரசம்ஹார நிகழ்ச்சி. திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பற்றி ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற மூர்த்தி என்ன மாதிரி அமைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா அபயவரத ஹஸ்தத்தோடு அமைஞ்சிருக்கார். அதாவது அருள் தரும் அருள் தரும் கை, அதுக்கடுத்து காப்பாத்திர கை, இந்த ரெண்டு கரங்களோட சுவாமி வந்து இருக்கார். அதுக்கடுத்தாப்பில் பின்னாடி இருக்கிற ரெண்டு கைகளில் ஒரு கையில் அர்ச்சனைக்கான புஷ்பங்களும் ஒரு கையில் சிவ ஜபம் செய்கிற அந்த ருத்ராட்ச மாலையும் வச்சு பக்தர்களுக்காக வந்து இந்த இடத்துல அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கார். எந்நேரமும் சிவத்தியானம் செய்கிற மூர்த்தியாகவும் பிரணவ தத்துவத்தை எந்நேரமும் இந்த இடத்துல இருந்து பக்தர்களுக்காக உபதேசம் செய்கிற மூர்த்தியாகவும் முருகக்கடவுள் இருக்கின்றார். இப்பொழுது முருகப்பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே வெளிவந்து பக்தர்களுக்காக காட்சி தர இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். பக்தர்கள் எல்லாரும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக அந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கடற்கரையிலே கூடி நின்று முருகனின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். சூரர்களும் ஒரு புறம் காத்து கொண்டிருக்கின்றனர் முருகப்பெருமானின் வருகையை காண்பதற்காக. ஏன்னா இவங்க வந்து பணிஞ்சிட்டாங்கனாக்கா சுவாமி யார், சுவாமியோட சக்தி என்னங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிடும். இதுவுமே ஒரு வகையான திருவிளையாடல் தான். சுவாமி முன்னாடி பணிஞ்சிட்டாங்கனாக்கா சூரர்கள் யாருன்றது உலகத்துக்கு தெரியாமலே போயிட்டுருக்கோம், வரலாறே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதனால் எதிர்த்து நின்றதால் முருகனுடைய வீரம் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்காக தெரிஞ்சது. எதிர்த்து நின்று முருகனை வெற்றி கொள்ளலாம் என்ற ஒரு அற்ப சிந்தனையோடு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் கடைசியில் வந்து எதிர்த்து அவரை போரிட முடியாது. ஏன்னா சிவா அம்சம் இல்லையா. இப்போ சாமி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க, எல்லாருமே அருள் நிறைந்த அந்த காட்சியினை எல்லாரும் இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். முருகக்கடவுள் வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்துடன் முருகக்கடவுளின் படைகளும் அசுரரின் படையும் எதிர் திசையிலே வந்து தயாராக இருக்கின்றனர். இந்த வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் விண்ணை முட்ட விண் அதிர இந்த கோஷம் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எல்லாரும் இப்போ இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கும் இது தருணத்திலே இன்னொரு ஸ்தலத்தை பற்றின விவரமும் இதே சமயத்தில் சொல்கிறேன். சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து மறுநாள் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்தவுடன் முருகன் கையில் இருக்கும் சக்தி வேல் தன்னுடைய உக்கிரம் தணியாமல் அப்படியே இருந்ததா சொல்கிறாங்க. முருகனுடைய அந்த கையில் இருந்த வேல் வந்து உக்ரத்தை தணிச்சிக்கவே இல்லை. அப்போது முருகப்பெருமான் அந்த சக்தி வேலாயுதம் தன் தாய் இல்லையா அம்பாள் இல்லையா அம்பாளை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி இன்னும் நீங்கள் உக்ரமாகவே இருக்கிறீங்களே தாயே, ஏன் வந்து உங்களோட உக்ரம் வந்து குறையலை அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் வந்து சொல்கிறார், இந்த சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து இவனுக்காக வந்து சக்திகளை திரட்டி வச்சுருந்தேன், ஆனால் இவன் வந்து ஒன்றுமே இல்லை, கடைசியில் எனக்கு இவ்வளோ சக்திகள் வந்து இவனை வதம் பண்ணுறதுக்கு வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு பயன்படலை, அதனால் என்ன செய்கிறதுன்னு எனக்கும் தெரியல, நிறைய சக்திகள் வந்து உள்ளடக்கி இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட தெரிவிக்கும்போது ரெண்டு பேரும் சிவத்தை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சிவபெருமான் முருகருக்கு அசரீதியாக வாக்கு கொடுத்தார். கேரள மாநிலம் ஆலப்புழையில் இருக்குது இப்போ இந்த ஸ்தலம், ஹரிப்பாடுங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு இந்த சக்தி வேலை வந்து மண்ணில் கவுத்தி பிடிங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மண்ணில் வந்து திருப்பி பிடிக்கும்போது இந்த சக்திகள் அனைத்தும் அந்த இடத்துல வந்து மண் வழியாக ஊடுருவி போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. கேரள மாநிலம் ஆழப்புழையில் இருக்க அந்த ஹரிப்பாடுங்கிற ஸ்தலமும் ரொம்ப முருகப்பெருமானுக்காக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியும் வைகாசி விசாக பெருவிழாவும் அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த கார்த்திகை பெண்களுக்கான ஒரு தனி சன்னதியும் வந்து அந்த கோவிலில் தான் இருக்குது. மெய்யடியார் பெருமக்கள் அங்கு சென்றாலும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியையும் பார்க்கலாம், அங்கே இருக்கிற முருகனையும் பார்க்கலாம். முருகப்பெருமான் வெளிவந்து பக்தர்களுக்காக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். திருச்செந்தூர் ஸ்தலத்திலே அந்த எழில் நிறைந்த கடற்கரையிலே முருகப்பெருமானின் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் இப்பொழுது சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்திலே இந்த சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக மக்கள் மத்தியிலே எழுந்தருள போகும் சண்முகக் கடவுள் சூரர்களை சம்ஹாரம் செய்து தன்னகத்தை தனக்காக மாற்றி வைத்துக் கொள்ளப் போகின்றார். சூரசம்ஹார நிகழ்ச்சியினை தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். பக்தர்களுக்காக முருகக் கடவுள்
இந்த கிழக்கு கடற்கரையிலே செந்திலாண்டவர் கடற்கரையிலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த அருள்நிறை வைபவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற உள்ளது. இது தருணத்திலே நம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் பற்றிய ஒரு சிறு பார்வை. ஆறுபடை வீடு அப்படின்னாலே முருகனுக்கு ஆறு கோவில்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆறு கோவில்கள்லையுமே ஒவ்வொரு திருவிளையாடல் நடந்திருக்கு. இது இந்த பாடல் வழியாக வந்து விளக்கம் இருக்குது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து அருணகிரிநாதர் தெளிவாக சொல்லியிருக்கார். இதில் முதல் படை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம். இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த திருப்பரங்குன்றம் ஸ்தலத்திலே தேவசேனாவுடைய திருமணம், தேவயானி அம்பாளுடைய திருமணம் முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல நடந்ததா வரலாறு. இது வந்து முதல் படை வீடு. அதுக்கடுத்து இரண்டாம் படை வீடு, இந்த சூரர்களை வதம் செய்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்த இந்த திருச்செந்தூர் ஸ்தலம்தான் இரண்டாவது படை வீடு. அதுக்கடுத்து திரு ஆவினங்குடி அப்படின்னு சொல்கிற பழனி, திரு ஆவினங்குடின்ற பழனியில் தான் கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம், அதாவது கோவிச்சிக்கிட்டு பால தண்டாயுத பாணியாக முருகப்பெருமான் மேலே ஆண்டி கோலத்தில் இருக்கிற மலை திரு ஆவினங்குடி பழனி மூன்றாவது படை வீடாகவும், அதுக்கடுத்து ஈசருடன் ஞானமொழி, முருகப்பெருமான் தந்தையாகிய சிவபெருமானுக்கு இந்த பிரணவ தத்துவத்தை விளக்கிற ஸ்தலமாக, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணி ஸ்தலமாக சுவாமிமலை ஸ்தலம் நாலாவது வீடாகவும், வள்ளியை திருமணம் செய்வதற்காக வந்த இடம் திருத்தணிகை. இந்த இடத்துல வந்து வள்ளியை வந்து அவருடைய தந்தையார் வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போது அவர்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களெல்லாம் அவருக்கு உணர்த்தி தன்னுடைய ஸ்தானத்தை அந்த இடத்துல நிரூபித்த முருகப்பெருமான் வள்ளியை வந்து அந்த இடத்துல தான் கரம் பிடிக்கிறார். அந்த இடத்துல கோபம் தணிந்து நின்றதால் திருத்தணிகை மலை என்ற திருநாமம் அந்த ஸ்தலத்துக்கு, அது ஐந்தாவது படை வீடாகவும், அவ்வை பிராட்டிக்கு நாவல் பழம் உதிர்த்து கொடுத்த அந்த ஸ்தலம் பழம் உதிர் சோலை, இது வந்து மதுரையில் தான் அழகர் கோவிலோடைய நூபுரகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்தலம் வந்து ஆறாவது படை வீடாகவும் முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. இதனை அடுத்து நிறைய ஸ்தலங்கள், சிறப்பு மிக்க ஸ்தலங்கள் முருகப்பெருமானுக்கு நம்மக்கிட்டே இருக்குது. அதில் சிக்கல் பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது ஒரு முக்கியமான ஸ்தலம். அதுக்கடுத்து எண்கண், எட்டுக்குடி இதெல்லாமே முருகனுக்குரிய ஸ்தலங்கள் தான். கஞ்சன்மலை முருகனுக்குரிய ஸ்தலம்தான். சென்னிமலை முருகனுக்குரிய ஸ்தலம்தான். மருதமலை முருகனுக்குரிய ஸ்தலம்தான். அதுக்கடுத்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற விராலிமலை முருகனுடைய ஸ்தலம்தான். அதுக்கடுத்து திருமுருகன் பூண்டி, இது முருகனுக்குரிய ஸ்தலம்தான். இதுக்கடுத்து நிறைய ஸ்தலங்கள், முருகனுக்கான ஸ்தலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே சென்னையில் கந்தகோட்டமும் சிறப்பு மிக்க ஸ்தலம். திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகளால் திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்ட ஆலயம் திருப்போரூர் ஸ்தலமும் முருகனுக்கு உண்டான ஸ்தலம்தான். ஒரு ஞானகிரி மலை பற்றின வரலாறு பல்லவ மன்னர்களுடைய குறிப்பில், முருகன் திருச்செந்தூரில் போர் புரியறதுக்கு முன்னாடி போர் ஒத்திகை பார்த்ததா திருப்போரூர் ஸ்தலத்தை சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஊருக்கு வந்து திருப்போரூர்ன்ற அந்த திருநாமம் வந்ததாகவும், முருகன் வந்து சிவதவம் எய்தினார், இந்த ஞானகிரியில் உட்காந்து சிவதவம் எய்தினார் அப்படிங்கிறத வந்து பல்லவ மன்னர்களுடைய ஒரு வரலாறு குறிப்பில் இந்த திருப்போரூர் ஸ்தலம் பற்றி சொல்லியிருக்காங்க. உள்ள மூலவர் மூன்று பனைமரங்கள், முருகன் ஒரு பனைமரம், வள்ளி தேவயானை மூணுமே மூணு பனைமரமாக நமக்கு காட்சி தருகின்றார்கள். அபிஷேகமூர்த்தி ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் கோவில் வரலாறு புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. இந்த மாதிரியான பல சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்குது. சிறுவாபுரிங்கிற ஒரு கோவில், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறுவாபுரி. இப்படி பல ஸ்தலங்கள் வந்து நம்மளுடைய இந்த தமிழ் கடவுள்னு சொல்கிற, தமிழ் பாட்டன் தமிழ் கடவுள் என்று சொல்கிற இந்த முருகப்பெருமானுக்காக நம்முடைய முன்னோர்கள்
வழிபாடு முறைகள் அமைத்து பல பல ஸ்தலங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் திருச்செந்தூர் ஸ்தலம் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டால், திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து ஆதியில் நான் முன்னையே சொன்ன ஒரு சந்தனக்கல் அல கருவறை மட்டுமே உருவாக்கப்பட்டு வழிபாட்டில் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்த மன்னர்களும் மதுரையை தலைமையிடமாக கொண்ட நாயக்க மன்னர்களாலேயும் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த குருமுதல்வரால் இந்த ராஜகோபுரம் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது என்றும், அதோட சுத்து பிரகாரங்கள் 2ஆம் பிரகாரம் 3ஆம் பிரகாரம் எல்லாம் நாயக்க மன்னர்களுடைய காலத்திலையும் அது அவங்களுடைய வழிவந்த வம்ச மன்னர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக வரலாறு இருக்குது. இப்படியான தருணத்தில் மதுரையை தலைமையிடமாக கொண்ட நாயக்கர் மன்னர்கள் காலத்தில், அதாவது 17ஆம் நூற்றாண்டு 1643 வருஷத்தில் டச்சுக்காரர்கள் கடற்கரை வழியாக திருச்செந்தூர் வந்து அடைந்து அந்த சண்முக கடவுளையும் அங்கே இருக்கிற நடராஜரையும் திருடிட்டு போயிடுறாங்க. அப்படி திருடிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு கடல் வழியாக பயணம் பண்ணி போகும்போது ஒரு பெரிய ராட்சச புயல் வந்து அவங்கள பயணத்தை செய்ய விடாமல் தடுக்குது. அது சமயத்தில் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்பொழுது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பக்தர்களுக்காக பக்தர்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தூபதீபம் காணிச்சு சுவாமிக்கு அந்த மயில் பீலியால் விசிறி போட்டு உள்ள அழைச்சி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சூரசம்கார நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற இருக்கின்றது. தொலைக்காட்சி வாயிலாக வீட்டிலிருந்து கண்டு கொண்டிருக்கும் அனைத்து மெய்யடியார் பெருமக்களுக்கும் இந்த முருகப்பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டுமாய் இறைவனை வேண்டி வேண்டி பொன்னார் திருவடிகளை இறைஞ்சுகின்றேன். இந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக டச்சுக்காரர்கள் அந்த முருகப்பெருமானின் திருமேனி முழுக்கவே தங்கத்தால் ஆனது என்று நினச்சி கொண்டு திருட ஆரம்பித்து திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முருகப்பெருமானையும் நடராஜமூர்த்தியையும் திருடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த புயல் வந்து அவங்களோட பயணத்தை வந்து கஷ்டப்படுத்துது. அது சமயத்தில் அந்த படகுல இருந்த ஒருத்தர் வந்து சொல்கிறார், இந்த திருமேனிகளை நம்ம கொண்டு போகிறது தான் நமக்கு இது இடைஞ்சல் பண்ணுது, தயவு செஞ்சு இந்த திருமேனிகளை இங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு கடலில் சுவாமி சிலை 2 திருமேனிகளையும் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடல் அமைதியாகி இவங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருட காலங்கள் வந்து அந்த இடத்துல சுவாமியுடைய சிலை இல்லாமலே இருக்குது. அந்த சுவாமியுடைய திருமேனி திரும்பவும் நிறுவனம்னு வடமலையப்பர் அப்படிங்கிற ஒரு வடமலை பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முடிவு பண்ணி புது திருமேனி செய்து வைக்கலான்ற ஒரு முடிவுக்கு வரும்போது, அன்றைய தினம் அவருடைய கனவுல தோன்றின முருகப்பெருமான், நான் இந்த மாதிரி இந்த கடலில் இருக்கிறேன்னும், நீங்கள் அந்த சிலையை கொண்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல அந்த திருமேனியை பிரதிஷ்டை பண்ணணும்னும் அவருக்கு வந்து சொல்கிறார். அதுக்கு அடையாளமாக நீங்கள் கடற்கரையில் உள்ளே போய்கிட்டே இருங்க, ஒரு இடத்துல வந்து கருட பகவான் வந்து வட்டமடிப்பார், அந்த இடத்துல கடலில் வந்து ஒரு எலும்பிச்சம்பழம் மிதங்கி கொண்டு இருக்கும், அதில் இறங்கி பார்த்தீங்கன்னா இந்த முருகனுடைய திருமேனியும் நடராஜருடைய திருமேனியும் உங்களுக்கு கிடைக்கும், மேலே எழும்பி வரும்னு சொல்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு சுவாமி வந்து மறைஞ்சிடுறார். முருகனுடைய இந்த வார்த்தையை கேட்ட அந்த வடமலை பிள்ளை நீட்டாக வந்து கப்பலில் போய் அங்கே சுவாமி சொன்ன குறிப்புகள் இருக்கிற அந்த இடத்த பார்த்து கடலில் மூழ்கி இந்த திருமேனிகளை கொண்டு வந்து மீண்டும் வந்து பிரதிஷ்டை செய்ததா வரலாறு. அந்த முருகப்பெருமானுடைய முகத்தில் மீன்கள் கொத்தின அடையாளம் இன்றளவும் காணப்படுகின்றது. நல்லா அந்த சண்முக கடவுளோட அந்த முகத்தை வந்து உற்று நோக்குனீங்கன்னா மீன்களால் கொத்தப்பட்டதும் அந்த வடு வந்து இன்னும் முருகப்பெருமானுடைய முகத்தில் இன்னமும் இருக்குது. இந்த சூரனை சம்ஹாரம் செய்வதற்கான சக்தி வேல் புறப்பட்டு விட்டது. அந்த வேலுக்கு வந்து பச்சை சாத்தி பிடிச்சிருக்காங்க. அந்த வெற்றிவேல் வீரவேல் கோஷத்தோடு முருகப்பெருமான் இந்த சூரசம்ஹாரத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். இந்த அருள் நிறைந்த காட்சிகளை நாம் இப்போது தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்துணை பக்தர்களும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிந்தவுடன் தன்னுடைய தோஷம் நீங்கப்படும் என்ற ஒரு பெரும் ஆவலிலே இந்த அருள் நிறைந்த வைபவத்திலே கலந்து கொண்டிருக்கின்றனர். சிவாச்சாரிய பெருமக்கள், இந்த கோவிலில் உள்ள எல்லா ஊழியர்களும் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பல நாட்களாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடலிலிருந்தும் பார்ப்பதற்காக காவல்துறை எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றது. காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியிலே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு நெரிசல் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சாகணும். பக்தர்களுக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது. சுவாமிக்கும்
சுவாமியோடைய அந்த திருவிளையாடல் எல்லாருமே பார்க்கணுங்கிற நோக்கத்தோட பாருங்க. சுவாமி வந்து அவ்வளோ அழகாக வெட்டிவேர் மாலை சாத்தியிருக்கார், சுவாமியும் பச்சை வஸ்திரம் கட்டியிருக்கார். வெட்டிவேர் மாலையோட நமக்கு பவனி காட்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியிலே பல வரலாறுகள் திருச்செந்தூரில் நமக்காக இருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, வேதமூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிற ரிக், யஜூர், சாமம், அதரவணம்னு சொல்கிற நான்கு வேதங்களும் மூர்த்தங்களாக இந்த இடத்துல பன்னீர் மரங்களாக இருப்பதாக ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கின்றது. ஆகவே இந்த திருச்செந்தூரில் விபூதி வாங்கின எல்லாருக்குமே தெரியும், பன்னீர் இலையில் வச்சு தான் திருச்செந்தூர் விபூதி பிரசாதம் நமக்கு தருவாங்க. அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு தனி சிறப்பு. எல்லா கோவில்லையுமே விபூதி பிரசாதம் உண்டு, இந்த திருச்செந்தூர் கோவிலில் மட்டும் பன்னீர் பத்திரம்னு சொல்கிற பன்னீர் இலைகளில் விபூதி வச்சு தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. ஏன்னா எல்லா ஸ்தலங்கள்லேயுமே பன்னீர் பத்திரம் நிறைய கோவில்களில் இருக்குது. இந்த இடத்துல வேதமூர்த்திகள் வந்து பன்னீர் மரங்களாக இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம். திருச்செந்தூர் போன எல்லாருக்குமே தெரியும், இந்த கோவில் வந்து ஒரு வியாழன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழ பகவான் தனக்கு ஏற்பட்ட ஒரு தோஷம் நீங்குவதற்காக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்து தன் தோஷம் நிவர்த்தி அடைய பெற்றதாக ஸ்தல குறிப்புகள் வந்து சொல்கின்றது. இதன்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். இப்போ தான் அந்த குரு பயிற்சியெல்லாம் கூட சமீபத்தில் ஆகி முடிஞ்சது. இந்த இடத்துல இருக்கிற குரு பகவான் வியாழனாகவே போற்றப்படுகின்றார். அதனால் அந்த வியாழ பகவானுக்குரிய ஸ்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் ஸ்தலம் அமையப்பெற்றது தனிச்சிறப்பு. இப்படி எல்லா சிறப்புகளும் நிறைந்த திருச்செந்தூரில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த இடத்துல சுவாமிக்கு நேர் எதிரில் பிரணவத்வாரம்னு சொல்கிற ஒரு சின்ன துவாரம் ஒன்று இருக்குது. துவாரம்னா ஹோல்ஸு. இந்த பிரணவத்வாரத்தில் காதுகளை வச்சு கேட்டோம்னா ஓம் என்ற பிரணவம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அந்த கோவிலோடைய ஒரு தனிச்சிறப்பு. என்றைக்குமே அந்த பிரணவத்வாரம்லேருந்து அந்த சத்தம் ஓய்ந்ததே கிடையாது. திருச்செந்தூர் சென்று இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தை போய் பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த அனுபவம் இருக்கும். கண்டிப்பாக வந்து பிரணவத்வாரத்தை போய் காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. இது மாதிரி பல ஆகமக்கலைகளை உள்ளடக்கி சிற்பத்தோட பொக்கிஷம் இந்த கோவில். அங்கே போய் பார்த்து அந்த கோவிலில் வழிபாடு பண்ண எல்லாருக்குமே தெரியும், சிற்பக்கலை வந்து இந்த இடத்துல ரொம்ப அபரிவிதமான சிற்பங்களை உள்ளடக்கி நிறைய மூர்த்தங்கள் கோவிலை சுற்றி ஏகப்பட்ட மூர்த்தங்கள். இந்த சம்ஹார மூர்த்தி தனி அழகு, ஒரே பாறையில் வடிச்சிருப்பாங்க இந்த கோவிலில். அதுதான் இந்த கோவிலுடைய ஒரு தனிச்சிறப்பு. இந்த தொலைக்காட்சி வாயிலாக சூரசம்ஹார நிகழ்ச்சியினை இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமான் இந்த செந்திலாண்டவர் கடற்கரையிலே, திருச்செந்தூர் கடற்கரையிலே எழுந்தருளி சூரனை சம்ஹாரம் செய்கின்ற இந்த அருள் நிறைந்த காட்சியினை நாம் காண இருக்கின்றோம். சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக சக்திவேல் தயாராக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சி வாயிலாக நாம் காண காத்து கொண்டிருக்கின்றோம். அலைகடலென திரண்டிருக்கும் லட்சோப லட்ச பக்தர்கள் மத்தியிலே முருகப்பெருமான் நமக்காக தோன்றி அனைவருக்கும் இந்த அருட்காட்சியினை நமக்காக அளித்து கொண்டிருக்கின்றார். இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சூரர்களெல்லாம் அவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமானை நம்மளால் எதிர்க்க முடியாது, கண்டிப்பாக வந்து இதில் வந்து நம்ம தோற்று போயிடுவோன்றது அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி வந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆணவ மலம் அவங்களோட கண்ணை மறைக்குது. ஒருவேளை ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சி நம்ம இறைவனை வந்து ஜெயிச்சிட்டோம்னா இறைவனையே ஜெயிச்சிட்டோன்னு பாரதட்டிக்கலாங்கிற ஒரு அட்டாசை என்னங்கிறது தெரில. ஆனாலும் கண்டிப்பாக வந்து அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இறைவனை வந்து எதிர்க்கிற அந்த புத்தியோடு வராங்க. சூரபத்மனுக்கு வந்து வீரபாகு தேவர் வந்து அறிவுரை சொல்கிறார். அப்போ கூட அவர் வந்து கேட்கல. இது கேட்டிருந்தாருனாக்கா அன்றைக்கே வந்து இந்த சூரசம்ஹாரம்ன்ற அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம உலகத்துக்கு தெரியாமலே போயிட்டுருக்கோம். இறைவனுடைய சக்தி என்னங்கிறது நமக்கு தெரியாமலே போயிட்டுருக்கோம். இறைவன் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்குறதில்லை. சுவாமி நமக்காக சொல்கிற அறிவுரைகள் எல்லாம் பக்தர்கள் கேட்குறதில்ல. இதை வந்து இறைவனோட பேச்சை நம்ம எல்லாம் கேட்டாக்க எல்லாருமே செல்வ செழிப்போட நல்ல வளமான வாழ்க்கை வாழ்வோங்கிறத தான் இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு எடுத்து உரைக்கின்ற ஒரு
அறிவுரையாகும். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி வந்து ஏதோ வந்து சூரர் வந்தார், சூரரை வந்து சுவாமி வந்து வதம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்காம இறைவன் சொல்வதை பக்தர்கள் கேட்கணும். இப்போ கஜமுகாசுரன் வந்து கொண்டிருக்கிறார், அந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கஜமுகாசுரன் வந்து பாருங்கள், நல்லா தலையை ஆட்டி ஆட்டி அந்த கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் கையில் வந்து அந்த வாள் ஏந்தி வந்துக்கிட்டு இருக்கார். ஆனைமுகாசுரன் வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலிருந்து அந்த சக்தி வேல் புறப்பட்டு கஜமுகாசுரனை வதம் செய்கின்ற அந்த காட்சியினை நாம் காண இருக்கின்றோம். பக்தர்களெல்லாம் அந்த வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் விண்ணை பிளக்க அரஹரா அரஹரா என்று இந்த இடத்துல முருகப்பெருமானை தன்னுடைய வார்த்தைகளாலே, வர்ணிக்க முடியாத வார்த்தைகளாலே அரோகரா கோஷத்தோடு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றனர். கஜமுகாசுரன் சுவாமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த தலையை ஆடுறதிலே பாருங்கள், அவருடைய ஆணவம் தெரியுது, அவ்வளோ கோபத்தோடு வரார். முருகனை வந்து எதிர்த்துக்கலான், ஆனால் எதிர் திசையில் சுவாமி பார்த்தீங்கன்னா சாந்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவர் வந்து முருகன் அப்படின்னாலே ஒரு அழகு என்ற அர்த்தம், முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம். இவர் இப்படி இருக்காருன்றதுக்காக இறைவன் வந்து தன்னுடைய துவனியை மாற்றிக்க முடியாது இல்லையா. அவர் சாந்தமாகவே தான் சுவாமி இருக்கார். கஜமுகாசுரன் தான் கோபத்தோடு சுவாமியை வந்து எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கஜமுகாசுரனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்யும் அந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பல லட்ச பக்தர்கள் மத்தியிலே இந்த சுவாமி மட்டும் நமக்கு எவ்வளோ அருமையாக தனியாக தெரிகிறார் பாருங்கள். பல லட்ச பக்தர்கள் எல்லா இடத்துலையுமே பக்தர்கள் தலை தான். இந்த பக்தர்கள் அவ்வளோ பக்தர்களுக்கு மத்தியிலையும் சுவாமி வந்து நமக்கு இந்த அருள் காட்சியினை வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாம் அனைவரும் வீட்டிலிருந்தே கண்டுகொண்டு மிகவும், ஏன்னா நேரில் போய் பார்த்தா கூட இவ்வளோ தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது. நேரில் போய் இந்த இவ்வளோ கூட்ட மத்தியிலையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியாது. பக்தர்களுக்காக எளிமையாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக நம்ம எல்லாரும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக முருகப்பெருமானுடைய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு பிறகு சிவபூஜை செய்வார். அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் நடக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி சிவபூஜையில் ஒரு சிறப்பு என்னென்றால், திருச்செந்தூர் சென்ற எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல நாழிக்கிணறு அப்படிங்கிற ஒரு சரவண பொய்கை போன்று ஒரு புஷ்கரணி ஒன்று அங்கே இருக்கிறது. அதாவது ஸ்கந்த புஷ்கரணின்னு சொல்கிறாங்க, நாழிக்கிணறு. இது ஒன்றும் பெரிய அளவெல்லாம் கிடையாது, இது திருச்செந்தூருக்கே உண்டான மிகப்பெரிய அதிசயம். ஒரு அடி தான் பரப்பளவு, இது ஒரு சதுர அடி தான் இதோட மொத்த பரப்பளவு. இதில் எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி வந்து முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தால் இந்த நாழிக்கிணறுன்ற இந்த தீர்த்த குண்டத்தை வந்து உண்டாக்குனார்ன்றது வரலாறு. இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி முகர்ந்தெடுத்து சிவபூஜைக்காக அந்த ஜலம் இதிலிருந்து எடுத்தாருங்கிறது வரலாறு. பக்தர்கள் இன்றளவும் அந்த புஷ்கரத்திலிருந்து தண்ணி எடுத்து தனக்கு சம்பரோக்ஷணம் பண்ணிக்கிறதும், சில பக்தர்கள் அங்கேயே வந்து நீராடுறதையும் பார்க்க முடியும். இப்போ கஜமுகாசுரன் முருகக்கடவுளை வலம் வரும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். என்னதான் வந்து ஆணவத்துடைய ஆணவ மலத்தால் வந்து சூழப்பட்டவன் என்றாலும் இறைவன் என்றால் பணிந்துதானே ஆக வேண்டும். அதுக்காக வந்து முருகப்பெருமானை வந்து சுற்றி வருகின்றார். சூரரின் படைகளும் அதனுடைய சுற்றி வர அந்த காட்சியை நாம் காண்கின்றோம். முருகப்பெருமானுடைய படைகள் அமைதியாக நிற்கின்றது. எப்படி இருந்தாலும் வந்து சுவாமி ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. முருகப்பெருமானுடைய அந்த ஜெயந்தி காட்சியினை எல்லாருமே வந்து காணப்போகின்றோம். இப்பொழுது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முதல் சூரவதம் சம்ஹாரம் இப்பொழுது நடைபெற உள்ளது. முருகப்பெருமானுடைய அந்த சக்தி வேல் புறப்பட்டு போய் கஜமுகாசுரனின் அந்த தலைகளை கொய்து திரும்ப வந்து சுவாமிகிட்டே வந்து சேர்ந்துடும். ஏன்னா அந்த சக்தி வேலோடைய அந்த படைப்பு அந்த அம்சமே அப்படி தான். எந்த ஒரு பொருள் சுவாமிகிட்ட இருந்து வெளியில் போனாலும், அந்த அருளை தவிர எந்த பொருள் சுவாமிகிட்ட இருந்து வெளியில் போனாலும் திரும்ப வந்து சுவாமியோட திருவடியே வந்து சேர்ந்துடும். இந்த சம்ஹார நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய குறிப்பு, இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலிருந்து சுமார் 6 மைல் தொலைவில் மணப்பாடு என்கின்ற ஒரு ஊர் வந்து இருக்குது. அந்த மணப்பாடுன்னா என்னென்னா, இந்த சூரபத்மன் கடைசியாக ஒரு மாமரமாக மாறி நின்ற ஸ்தலம், அதுக்கு தான் அந்த மணப்பாடுன்னு பேர். அந்த ஸ்தலத்தில் தான் சூரபத்மனை வந்து இங்கேருந்து வேல் எய்து சுவாமி வந்து 2 துண்டங்களாக கீழ்ச்சி போட்டுடுறார். அந்த
அந்த தீட்சி போட்டது ஒரு ஒரு பகுதி வந்து சேவல் கொடியாகவும் ஒரு பகுதி வந்து மயிலாகவும் மாறி திரும்ப வந்து இறைவனையே வந்து சேருது. இந்த இடத்துக்கு திருமணப்பாடு மாம்பாடு அப்படிங்கிறது திருமணப்பாடு அப்படின்ற பெயர் வந்து காலத்தில் மருவி இருக்கிறதா வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்கின்றது. இப்போ இந்த கஜமுகாசுரன் முருகப்பெருமானை வலம் வந்து அவர் அந்த கடற்கரையை நோக்கி அப்படியே போகிறார். அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். லட்சோப லட்சம் பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண்பதற்காக எல்லா இடமும் அந்த கடற்கரை பரப்பில் இருக்கிற அந்த மணலே தெரியல பாருங்கள், எல்லா இடத்துலையும் பக்தர்கள் தான், எங்கே நோக்கினும் பக்தர்கள் தான். இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க எத்தனை கோடி முருகருடைய நாமம் வந்து இந்த இடத்துல ஜெபிப்பாங்களோ தெரியாது, எத்தனை அரோகராகோஷம் இந்த இடத்துல இருந்து எழுமோ தெரியாது. ஒரே ஒரு இடத்துல சிறப்பாக பூஜை நடந்தாலே அந்த இடம் முழுக்கவும் சக்திமயமாய் நிரம்பி இருக்கும். பல லட்சம் பக்தர்கள் ஒரு இடத்துல கூடி கூட்டு பிரார்த்தனையாக முருகப்பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லும்போது அந்த இடம் எவ்வளோ தூய்மை அடையும், எவ்வளோ அந்த இடம் வந்து சக்தி பெருக்கோடு காணப்படும் என்பது அங்கே இருக்கிறவங்களால் உணர்ந்துக்க முடியும். மீண்டும் இந்த கஜமுகாசுரன் முருகப்பெருமானை வலம் வரும் அந்த முயற்சி நடைபெறுகின்றது. வலம் வந்து முருகனை நேரெதிரே நின்று காணக்கூட முடியாது அவங்களால், ஏன்னா கண்டிப்பாக தெரியும், அவங்களுக்கே தெரியும் நம்ம இப்போது தப்பு தான் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் அந்த ஆணவ மலம் கண்ணை மறைக்குது. இப்போது முருகப்பெருமான் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தன்னை கொய்திருவார், தன்னை சமஹாரம் பண்ணுவாருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிந்தும் தான் எதிர்க்கிறார். இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஸ்தலத்தில் தான் வள்ளி குகையும் இருக்கின்றது. இந்த வள்ளி குகையில் அது ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அதில் உள்ளே போனால் முருகன் உள்ளே போயிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளியை வந்து அந்த இடத்துல இது பண்ணதாக யானை உருவத்தில் வந்து கஜமுகன் வந்து துரத்தும் போது வள்ளி அந்த இடத்துக்கு போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டதாகவும் வரலாறு இருக்குது. இந்த சர்வ சிறப்புகளுடைய இந்த திருச்செந்தூரின் சூரசம்ஹார நிகழ்ச்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமானிட்டிருந்து இந்த சக்தி வேல் கிளம்பி போய் அந்த கஜமுகாசுரனை வதம் செய்யும் இந்த காட்சிகளை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். பல பல ஸ்தலங்கள்லேயுமே இன்றைக்கி அறுபடை வீடுகள்லேயுமே அதை தவிர மற்ற முருகனுடைய ஸ்தலங்கள்லேயுமே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருச்செந்தூரில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பு என்பதால் தொலைக்காட்சி மூலமாக நம்ம நேரடியாக இந்த திருச்செந்தூரின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அலைகடல் ஒரு பக்கம், பக்தர்களுடைய அலை ஒரு பக்கம், இது எதை கம்பேர் பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் பக்தர்களுடைய கூட்டம் மிக மிக அலைகடலுக்கு நிகரான பக்தர்களுடைய கூட்டம், ஒரு பக்கம் வந்து அலைகடல் அந்த நீலக்கடல் தெரியுது. இப்பொழுது இந்த கஜமுகாசுரனின் சம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது. வெற்றிவேல் வீரவேல் கோஷம் பின்னதிர திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்ச்சியினை புதியுகம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கஜமுகாசுரனின் இந்த சம்ஹார நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற உள்ளது. முருகனின் சக்திவேல் புறப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த கஜமுகாசுரனை சம்ஹரிக்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியினை தொடர்ந்து நாளை திருக்கல்யாண வைபவமும், அதன் தொடர்ச்சியாக இந்த சஷ்டி விரதத்தின் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இப்போது அந்த சக்திவேல் புறப்பட்டு போகிற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். முதல்ல வால் போகுது, பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அந்த சக்திவேல் பச்சை சாத்தி போகுது. பச்சை சாத்தி போகிற அந்த வீரவேல் போயிட்டு இப்போ கஜமுகாசுரனின் அந்த தலையை வந்து கொய்யப்போகுது. அந்த ஆணவ மலத்தோடு அந்த தலை ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை நாம் கொண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், இப்போ அந்த வேல் புறப்பட்டு போய் அந்த கஜமுகாசுரனின் தலையை அந்த கொய்யும் காட்சி, எல்லாருமே இப்போ அந்த இடத்துல அந்த மொத்த லட்சம் கண்களும் கோடி கண்களும் அந்த இடத்துல வந்து அந்த காட்சிக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சூரனின் அந்த ஆணவ மலம் ஒழிந்தால்தான் இந்த நாடு சுபிட்சம் பெறும். அந்த மற்ற வேல்களும் முருகப்பெருமானுடைய வேலுக்கு நிகராக அத்தனை வேல்களும் நிற்குது. இது ஒரு சக்தி அல்ல, பல சக்தி என்று அந்த அசுரனுக்கு புரிய வைப்பதற்காக இந்த வேல்களெல்லாம் ஒன்று கூடி நிற்பது போல் இந்த அருள் நிறைந்த காட்சி நம்ம எல்லாரும் இப்போ கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போது அந்த காட்சி முடிஞ்சு அந்த வேல் வந்து திரும்பி வரப்போகிற அந்த நிகழ்வும் நடக்கும். இதுக்கு அடுத்தாப்புல சிங்கமுகாசுரன் வருவார். சிங்கமுகாசுரன் வந்து திரும்பவும்
அடுத்த படை வீரனாக சிங்கமுகாசுரன் வந்து இந்த சூரசம்சார நிகழ்ச்சி சிங்கமுகாசுரனை வதம் செய்து, பிறகு சூரபத்மன் கடைசியாக மூன்றாவது ஆளாக தான் சூரபத்மன் வருவார். இந்த சூரசம்சார நிகழ்ச்சியோடைய சூரர்களின் தலைவர் அவர் தான். கடைசியாக வந்து கடைசியான சம்ஹாரம் அவரை தான் நடக்கும். அவரை தான் முருகன் வந்து ரெண்டு பகுதியை ஆக்கி வேலாவும் மயிலாவும் சேவல் கொடியாகவும் மாற்றி தன்னகத்தை வைத்துக்கொள்வார். அவர் தான் அந்த மாமரமாக கடைசியாக மாறுறார். இந்த சூரசம்சார நிகழ்ச்சியின் எல்லா காட்சிகளும் பிரத்யேகமாக புதியுகம் தொலைக்காட்சி நமக்காக நம்முடைய இல்லங்களிலே நேரடியாக ஒளிபரப்பு செய்து காட்டி கொண்டிருக்கின்றது. முருகப்பெருமான் அந்த கடல் அலையிலையும் அவருக்கு வேர்க்கக்கூடாதுன்னு ஒரு அடியார் வந்து மயில் பீலியால் சுவாமிக்கு வந்து வீசிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி ஒரு அடியார் அந்த இடத்துல அந்த தூபம் போடுற அந்த காட்சிகளையும் நம்ம கண்டுகிட்டு இருக்கோம். கும்பளியத்தால் சுவாமிக்கு வந்து தூபம் காமிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு அடியார் வந்து மயில் பீலியால் வீசிக்கிட்டு இருக்கார். காவல்துறை அன்பர்களெல்லாம் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த சூரசம்சார நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துவது இந்த மும்மலங்களை அறுக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான். வேறு எதுவுமே இதில் காரணம் கிடையாது. எல்லாமே வந்து இந்த மும்மலத்தால் தான் பிரச்சனைகள் நடக்குது. ஆணவம், கண்மை, மாயைங்கிற இந்த மூன்று மலங்களை ஒழித்தால் மனிதனுடைய ஆத்மா இறைவனுக்கு ஒப்பாகும், இறைவனோட போய் சேரும் அப்படிங்கிறத தான் எல்லா தெய்வ புராணங்களும் நமக்கு வந்து சொல்கின்றது. நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது. அந்த குருவாக இருந்து இறைவனே நமக்கு ஒரு கட்டத்தில் உணர்த்துறது தான். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதில்ல. ஒரு குழந்தை தப்பு பண்ணுது அப்படின்னா முதல்ல சொல்லுவார்கள் பெற்றோர்கள், பிறகு சின்னதாக ஒரு அடி கொடுப்பாங்க இல்லையா, அந்த அடி கொடுக்கறது தான் இந்த சூரசம்சார நிகழ்ச்சி. இந்த மூலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேறு எதுவும் இதில் வந்து பக்தர்களுக்கு உணர்த்த வேண்டியது ஒன்றும் கிடையாது. மும்மலங்களை அறுத்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே இது மாதிரியான தெய்வ திருவிளையாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த தெய்வ திருவிளையாடல்கள் மூலியமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு திருந்தி இறைவனோட திருவடியை போய் சேரணும், பிறவா வரம் வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் தான். மனுஷனாக பிறந்தா பிறவா வரம் வேண்டும், அப்படியே பிறந்தாலும் இறைவனை மறவாத வரம் வேண்டும். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இறைவன் வந்து மனிதனை வந்து அவதாரம் பண்ண வைக்கிறது. ஏன்னா எவ்வளோ மிருகங்கள் கூட வந்து சுவாமியை வந்து பூஜித்ததாக வரலாறு இருக்குது. ஆனால் மனிதர்களாக பிறந்தால் மட்டுமே எல்லா சாஸ்திர தர்மங்களுக்கு உட்பட்டும் இறைவனுக்காக திருப்தியாக நம்மளால் வந்து பூஜை பண்ண முடியும். இந்த மனுஷ பிறவி கிடைக்கிறது மிக மிக அரிது. அதனால தான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க, அரிது அரிது மானிடராகி பிறத்தல் அரிது, அதுக்கடுத்து கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. உடம்பில் ஏதாவது ஊனம் இருந்தாலும் இந்த வழிபாடில் வந்து குறைகள் ஏற்படும் என்பதனாலே கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதுக்கடுத்தாப்புல இறைவனை எந்நேரமும் நினைக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அது சிவமே தவமாவதாரும் அறிகிறார்னு திருமூல நாயனார் தன் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே வந்து சிவபூஜை பண்ணுற பாக்கியமும் எல்லாருக்குமே இறைவனை வழிபாடு பண்ணுற பாக்கியமும் அவ்வளோ லேஸில் கிடைக்காது. அப்படி இறைவனை வழிபாடு பண்ணுற பாக்கியம் கிடைக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்கள்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. அதுக்கடுத்து சிங்கமுகாசுரன் அவர் கிளம்பிட்டார். முருகப்பெருமானை அவருமே வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா ஜெயந்திநாதர் சுவாமியால் எல்லா காரியங்களும் செய்ய முடியுங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலும் தன்னுடைய சகோதரனுடைய தூண்டுதலால் சூரபத்மனுடைய தூண்டுதலால் இறைவனை எதிர்க்கிறதுக்கு அரை மனதோடு அவர் கிளம்பினாருன்னு சொல்லிட்டு வரலாறு. அந்த முருகப்பெருமானுடைய அந்த அலங்காரத்தில் பாருங்கள், ஒரு வேல் அந்த அசுரனை நோக்கி எயிரா மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கஜமுகாசுரன் முடிஞ்சிட்டார். அதுக்கடுத்து சிங்கமுகாசுரன் அவரும் அந்த ஆணவ மலத்தோட தலையை ஆட்டி ஆட்டி நான் உன்னை எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நட்பாசையினாலே சுவாமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சுவாமியை சுற்றி அவருடைய வேல் படைகள், இங்கே இருப்பது ஒரு வேல் அல்ல பல வேல் என்று அவருக்கு தெரியாது. எல்லாரும் வந்து ஒரு ஆயுதம்தான் சுவாமிகிட்ட இருக்கோம், சரி நம்ம அவரை ஜெயிச்சிடலான்ற ஒரு நட்பாசையில் வராங்க. இங்கே இருக்கிறது பல வேல், அந்த சக்தி வேல் வந்து பல சக்திகளை உள்ளடக்கியதுன்றது அவங்களுக்கு தெரியாத போது இந்த ஆணவ மலத்தை வந்து விட்டிருந்தாக்க சுவாமி வந்து நல்ல சரணாகதி வந்து அவங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கார். எல்லாருடைய நிலையுமே அதுதான். இறைவன் வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்டு நமக்கு வேண்டிய வரம் தரத்துக்கு தயாராக இருக்கார்.
ஆனால் நம்ம யாரும் முழு மனதோட இறைவனை போய் வேண்டுவது கிடையாது. அப்படி முழு மனதோட இறைவனை நம்ம வேண்டுனா எல்லா வரங்களையும் தரத்துக்கு சுவாமி தயாராக இருக்கார். அவர் எல்லா வரங்களையும் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறார், பக்தர்களுக்கு தரத்துக்காக தான் வரங்கள் அத்தனையுமே. பக்தர்கள் வந்து முழு நம்பிக்கையோட அந்த முழு மனதோடு போயிட்டு இறைவனை வந்து கேட்கறது இல்லை. நம்ம எல்லாரும் சோதிக்கிற புக்தியோடு தான் சுவாமியை அணுகிறோம். அந்த சோதிக்கிற புக்தியோட சாமியை அணுகும்போது எல்லாமே கொஞ்சம் நமக்கு லேட்டாக தான் கிடைக்கும். இப்போ கூட சுவாமி வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதே கிடையாது, எப்போவுமே சோதிக்கிறார். ஒரு சின்ன ஆபரணம் செய்யணும்னா கூட அந்த தங்கத்தை உருக்கி அதை என்னென்னமோ பண்ணாதான் ஒரு ஆபரணம் ஆகுது, அதுக்கான ஒரு வழிமுறை. ஒரு ஒன்றுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட பல லட்சங்களை கொடுத்தா ஊதாரித்தனமாக அவர் செலவு பண்ணி அந்த பணத்தோடைய மதிப்பு தெரியாமல், அந்த செல்வத்தோடைய மதிப்பு தெரியாமல் அதை வீணடிச்சிருவாங்கன்றதுக்காக பல சோதனை கட்டங்களை தாண்டி தான் சுவாமி வந்து ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறார். இந்த சோதனை கட்டங்களை தாண்டி சுவாமி நம்மளை ஜெயிக்க வைக்கிற இந்த சூட்சமம் தெரியாத பக்தர்கள் இறைவனை போய் சோதிக்கிறோம். உன்னால் இது முடியுமா, உன்னால் அது முடியுமா, உனக்கு கண் இருக்கா, என்னை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துகிற அப்படின்லாம் சொல்லிட்டு சுவாமியை போய் கேட்குறோம். கோவிலில் போயிட்டு சுவாமி முன்னாடி வந்து மனம் உருகணுமே தவிர அழுது உருகிறதுங்கிறது சாஸ்திரத்தில் கிடையாது. மனம் உருகி வேண்டணும் சுவாமிக்கிட்ட, எனக்கு இதை செய்யுங்க சுவாமி, எனக்காக இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த உலகக்ஷேமத்துக்காகவும் நம்மளுடைய ஊர் க்ஷேமத்துக்காகவும் எல்லாத்தையும் சுவாமி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணி வேண்டும்போது சுவாமி எல்லா சகல வரங்களையும் நமக்காக தரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த சிங்கமுகாசுரன் வந்து முருகப்பெருமானை வலம் வருகின்ற அந்த காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவரும் வந்து முருகன்கிட்ட சரணாகதி ஆயிடுறார். எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய சகோதரன் வந்து என்னை ஏவி அனுப்பியிருக்கார், நான் வேறு வழி இல்லை, சகோதரனுக்காக நான் வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன்னு சுவாமியை வந்து வலம் வந்து தன்னுடைய அந்த மனசில் இருக்கிறத சுவாமிக்கு வந்து மனசார்த்தமாகவே தெரிவிச்சிடுறார். அதனால தான் இவங்களை எல்லாரையும் வந்து சுவாமி என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிற அந்த நோக்கத்தோடு தான் சம்ஹாரம் பண்ணுறார். மாற்று பொருளாக மாற்றி தன்னோட வச்சுக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு கெட்டவனை வந்து கெட்ட புத்தியோடு வெளியில் அனுப்பியாச்சானா அவன் போயிட்டு திருப்பியும் கெட்டது தான் பண்ணுவார், தப்பு பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காகவே சுவாமி ஒரு பொருளை மறுபொருளாக மாற்றி தன்னகத்தை வைத்து கொள்ளும் இந்த அரிய நிகழ்ச்சி சூரசம்ஹார நிகழ்ச்சி. கஜமுகாசுரனை தொடர்ந்து சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த கடற்கரையினாலே நல்ல காத்தடிக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதையும் மீறி தான் வீசுகிற அந்த மயில் பீலியோட காற்று முருகப்பெருமானை ஆசுவாசப்படுத்தும் என்ற ஒரு பெரும் ஆசையினாலே அங்கே இருக்கிற ஒரு பக்தர் வந்து முருகப்பெருமானுக்கு அந்த மயில் பீலியால் வீசி கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த வீசுகிற காற்றையும் முருகப்பெருமான் வந்து ஆனந்தமாக ஏற்றுக்கிட்டு இருக்கார். அந்த சிங்கமுகாசுரன் நான் தலையை திருப்பி திருப்பி பார்த்து சுவாமியை பார்த்து பயந்து பயந்து ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கார். அவர் வந்து பயத்தில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கி போகிற மாதிரி தான் இந்த காட்சிகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது புதுயுகம் தொலைக்காட்சி இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியினை நமக்காக தெளிவாக படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானின் அந்த சக்தி வேலாயுதத்தால் சம்ஹரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது சிங்கமுகாசுரன் மூன்றாவது வலம் நெருங்கி கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமானை. இந்த சம்ஹார நிகழ்ச்சியினை தொடர்ந்து நாளை திருக்கல்யாண வைபவம் முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் நடைபெற உள்ளது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் வந்து இன்றைக்கி இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் அங்கு இருக்கும் பக்தர்கள் எல்லாம் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீக்கப்பெற்று முருகப்பெருமானின் திருவருளோடு தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புவார்கள். பல லட்சோப லட்ச பக்தர்களின் மத்தியிலே இந்த சிங்கமுகாசுரனின் வலத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அலைகடல் என திரண்டிருக்கும் பக்தர்கள் நீலக்கடல் ஒரு புறம், அலைகடல் தலைகள் ஒரு புறம், இது ரெண்டையுமே பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் எது கடலாக அது ஆறு மாதிரி தெரியுது. பக்தர்களுடைய அந்த கூட்ட நெரிசலில் வந்து கடலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆறு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, கடல் மாதிரியே தெரியல. ஏன்னா அவ்வளோ அதோட இதோட பரப்பளவு நிறையா இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாம் காட்சிகளில் தெரிகின்றது. இந்த சிங்கமுகாசுரன் மூன்றாவது வலத்தையும் முடித்து வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமானுடைய அந்த சக்தி வேல் புறப்பட்டு சிங்கமுகாசுரனின் அந்த தலையை கொய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் புதுயுகம் தொலைக்காட்சி நமக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றன. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியினை தொடர்ந்து இந்த வரலாற்று குறிப்புகளே இருக்கின்ற சில விஷயங்களை நான் சொல்கின்றேன்.
இந்த திருச்செந்தூரில் ஒரு 3 ஜீவசமாதிகள் இருக்கின்றது. இது அங்கே திருச்செந்தூருக்கு அடிக்கடி வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜீவசமாதி ஒரு இடத்துல இருந்தாலே அந்த இடம் சக்தி பிழம்பாக காட்சி தரும். 3 சமாதி இந்த இடத்துல இருப்பதாக வரலாறு. அந்த இடத்துக்கு நேரடியாக போனவங்க எல்லாருமே பார்க்கலாம். அதில் ஒருத்தர் ஆறுமுக சுவாமி அப்படிங்கிறவருடைய ஜீவசமாதியும், அதுக்கடுத்தாப்பில் மௌனசாமிகள்னு சொல்கிற இன்னொருத்தருடைய ஜீவசமாதியும், அதுக்கடுத்து காசி சாமிங்கிறவருடைய ஜீவசமாதியும் திருச்செந்தூரில் கோவிலுக்கு தெற்கு பாகத்தில் இருக்குது. இவர்களெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த கோவிலுடைய திருப்பணிக்காக பாடுபட்டவர்கள் எனவும், இந்த கோவிலிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து முக்தி அடைந்தவர்கள் எனவும் வந்து வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்கின்றது. இப்பொழுது இந்த சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை எதிர்த்து முருகப்பெருமானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். சிங்கமுகாசுரனை எதிர்த்து சக்திவேல் வேல் படைகள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே சிங்கமுகாசுரனும் சம்ஹாரம் செய்யப்படுவார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த காட்சிகளை பாருங்கள். வேல் வந்து ஒரு வேல் இல்லை, அந்த இடத்துல சக்தி வேல் பல வேலாக நின்று காட்சி தருகின்றது. ஒரு வேலே அவங்களால் எதிர்க்க முடியாது. பல வேல் வந்து முருகனுடைய அந்த பல வேல் வந்து அந்த இடத்துல நின்று முருகப்பெருமானின் இந்த சக்திகளை வந்து புகட்டி கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சிங்கமுகாசுரனின் இந்த சம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த சக்தி வேல் அங்கிலிருந்து புறப்படும் காட்சியினை நாம் காண இருக்கின்றோம். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நமக்கு நேரடியாக புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பல லட்சம் பக்தர்கள் மத்தியில் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை நமக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தருணத்திலே பலரும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும், வம்பு வழக்குகள் எல்லாம் தீர வேண்டும், தன் உடலிலே இருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்து சுகம் பெற வேண்டும் என்பதை பிரார்த்தனைகளாக அந்த முருகப்பெருமானின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த சக்திவேல் புறப்பட்டு விட்டது. 2 சூரனை வதம் செய்வதற்காக சுவாமியுடைய அந்த திருவடியிலிருந்து அந்த வேல் புறப்படும் அந்த காட்சியினை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன் வீரபாகு தேவனின் படைகளில் உள்ள வேலெல்லாம் அங்கே போய் நின்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சக்திவேல் அந்த கிளம்பி வர அந்த காட்சியை பாருங்கள். வேல் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, கீழே அதை சுமந்துக்கிட்டு வரவங்க யாருன்றதை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல் அந்த இடத்துல. இப்போது இன்னும் சற்று நேரத்தில் சிங்கமுகாசுரனும் தன்னுடைய பலத்தை இறைவன் முன் சமர்ப்பணம் செய்ய உள்ளார். இறைவன் முன் சமர்ப்பணம் என்றால் தன்னுடைய ஆணவ மலம் எல்லாத்தையும், சுவாமி எனக்கு தெரிஞ்சே நான் தப்பு செய்கிறேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருமோன்ற அந்த நோக்கத்தில் தான் அந்த இடத்துல நிற்கிறார். இப்போ அந்த சக்திவேல் புறப்பட்டு போய் கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த வேலை வந்து ரொம்ப பார்க்குற ஒரு பாக்கியம். ஏன்னா நேரில் போனால் பார்க்க முடியாது, அந்த தொலைக்காட்சி வாயிலாக தான் நம்மளால் பார்க்க முடியும். பச்சை சாத்தி இந்த நாடு செழுமையாக இருக்க வேண்டும் என்று, ஏன்னா செழுமைன்னா பச்சை நிறம் தான், நம்மளுடைய தேசிய கொடியிலேயே அந்த நிறம் உண்டு. இந்த சம்ஹார காட்சி இப்பொழுது மிகவும் தெளிவாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடு செழுமை அடைய வேண்டும், விவசாயத்திலே நாம் முன்னேற வேண்டும், விவசாயம் செழிப்பாக நடக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வேலுக்கு பச்சை சாத்தி கொண்டு எடுத்து செல்கின்றார்கள். பச்சை நிறம் என்றாலே செழுமையை குறிக்கும் நிறம். இப்பொழுது சிங்கமுகாசுரனும் சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டார். அதுக்கடுத்து சூரபத்மன் தான் 3 ஆள். இவரால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ ஹைலைட் ஆனது. ஏன்னா இவர் தான் அவங்க தம்பிமார்களை சகோதரர்களை வந்து ஏவி விடுறார், நீ போய் முதல்ல எதிர்த்துட்டு வா, நீ போய் எதிர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சூரபத்மனுடைய தலை வந்து பொய்ய போகிற அடுத்த காட்சி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. எல்லா சிறப்புகளையும் உடைய இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் சூரபத்மனுடைய தலை கொய்யப்பட இருக்கின்றது. மெய்யடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த காட்சியினை கண்டு கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில மணித்துளிகளிலேயே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கின்றது. எல்லா பக்தர்களும் சரவணபவ கோஷத்திலே, அரஹரா கோஷத்திலே, அரோகரா கோஷத்திலே, வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷத்திலே, அந்த முருகனுடைய திருநாமம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சுவாமியுடைய திருநாமம் தான் அந்த இடத்துல இப்போது பலத்தை கூட்டி கொண்டிருக்கிறது. நமக்கு இப்போ மழை வரப்போகுது, புயல் வரப்போகுதுன்ற வானிலை அறிக்கை கடந்த 4 நாட்களாக நம்மளை இந்த பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் கூட எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி, இதுக்காகவே வேணா கூட பகவான் வந்து அந்த மழையை ஒத்தி வச்சிருக்கலாம், எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு லட்சம் பக்தர்கள், கோடி பக்தர்கள் வந்து இந்த இடத்துல தரிசனம் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு அந்த
புயலை வந்து நமக்காக கூட ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஏன்னா இறை சக்தி தான் இந்த நாட்டை ஆளுதுன்றது ரொம்ப நிதர்சனமான உண்மை, சூட்சமமான உண்மையும் கூட. இறைவனுடைய சக்தி இல்லாமல் நம்ம நாடு வந்து செழுமை ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறதே முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுடைய திருநாமம் தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி அந்த ரெண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த மூன்றாவது சம்ஹாரமும் நடைபெறும். இதெல்லாம் முடிஞ்சு சுவாமி வந்து ஆஸ்தானம் எழுந்தருள்வார். ஆஸ்தானம்னா அவர் ஆஸ்தான இடத்துக்கு போவார். இந்த அடுத்த சம்ஹாரம் சூரபத்மனுடைய சம்ஹாரம். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியினை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக வீட்டில் அமர்ந்தபடியே நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பதினெண் சித்தர்கள், அகத்தியன் முதலான பதினெண் சித்தர்களும் முருகப்பெருமானை வழிபட்டு ஞானமடைந்ததாக புராண குறிப்புகள் நமக்கு சொல்கின்றது. அதன்படி ஆதிசங்கரரும் முருகப்பெருமானை இந்த ஸ்தலத்திலே வந்து வழிபாடு செய்ததாக ஸ்தல புராணங்கள் தெரிவிக்கின்றது. அதன்படி சண்மதத்தை நிறுவியவர் ஆதிசங்கரர். சிவத்தை வழிபாடு செய்வது சைவம் என்றும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்பவர்களை வைஷ்ணவர்கள் வைணவம் என்றும் கணபதியை வழிபாடு செய்வது கணாதிபம் என்றும் அதற்கடுத்தபடியாக சக்தியை வழிபாடு செய்வது சாக்தம் என்றும் சூரியனை வழிபாடு செய்வது சௌராஷ்டிரம் சௌரம் என்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது கௌமாரம் என்றும் இந்த சண்மதத்தை நமக்காக நிறுவித்தந்தார். அப்போது இவர் செய்கிற இந்த சண்மத பூஜைகள், இவர் இது மாதிரி எல்லாரையும் பக்தர்கள் எல்லாம் திருத்துறாருன்னு ஒரு நவகுப்தன்ற ஒருத்தருக்கு இவர் மேலே கோபம் வந்து அவிசார இவர் மேலே எய்கிறார். அவிசார பூஜைகள் செய்து, அதாவது மாந்திரீகம் மாதிரியான பூஜைகள் செய்து ஆதிசங்கரரை வந்து துன்பத்துக்குள்ளே ஆட்படுத்துகிறார். அப்படி ஆதிசங்கரரை துன்பத்துக்குள்ளே ஆட்படுத்தும் போது ஆதிசங்கரர் சிவத்தை நோக்கி தவம் மேற்கொள்கிறார். அப்படி சிவதவம் மேற்கொள்ளும் போது சிவம் அவருடைய அசரீதியாக இவர் முன்னாடி தோன்றி திருச்செந்தூர் போய் செந்திலாண்டவரை வழிபாடு பண்ணி அந்த இடத்துல வந்து உன்னுடைய அந்த நோய்களெல்லாம் தீர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆதிசங்கரருக்கு சிவபெருமானே உணர்த்துறார். அப்படி வந்து இந்த இடத்துல வழிபாடு செய்து இவருடைய நோயெல்லாம் நீங்க பெற்று அதற்கு பின்னாடி அவருடைய அந்த ஆன்மீக செயல்பாடுகள்லாம் தொடர்றாருன்னு ஒரு வரலாறும் திருச்செந்தூர் பற்றி இருக்குது. இப்போது சூரபத்மன் கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அசுரனின் படையின் தலைவன், அசுரப்படை தலைவன் இவர் தான் வந்து சிவத்தை வந்து நோக்கி தவம் பண்ணி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினார். அதனால் இவரை வதம் பண்ணால் இவருடைய தவோ வலிமையெல்லாம் வீணா போயிடும்னு முருகப்பெருமான் இவரை தான் சம்ஹாரம் பண்ணி தன்னகத்தே வைத்துக் கொள்கிறார். சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி இவரும் போயிட்டு இப்போ முருகப்பெருமான வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியினை நம் புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த சூரனை பார்க்குறார் முருகப்பெருமான். நீ இவ்வளோ சிவதவம் செய்து நல்ல அருளாட இருக்கிற, நீ வந்து நல்லவனாக இருந்தீனாக்கா இன்னும் இந்த உலகம் எவ்வளோ செழிப்படையுங்கிற விஷயத்தை உனக்கு நான் புரிய வைக்க முற்பட்டும் நீ வந்து புரிஞ்சுக்கலையே, உன்னுடைய ஆணவ மூலம் உன்னோட கண்ணை மறைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவருக்கு நல்ல அறிவுரைகளெல்லாம் சொல்லியே நீ கேட்காம இது மாதிரி சிரமப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தோடு தான் அவரை சம்ஹாரம் செய்கிறார். ஏன்னா ஒரு நல்லவர்களை வந்து எப்பவுமே சொல்லி திருத்தி நல்லவங்களாகவே மாற்றி வச்சுக்கிறது நல்லது. இந்த கெட்ட புத்தியில் இருக்கிற நல்லவங்களுக்கான சில கோச்சார விதிகள் வந்து சேரும்போது அவங்களுடைய புத்தியும் வந்து கெட்ட புத்தியாக மாறுது. இப்போ பாருங்க அந்த சூரசம்ஹாரன் எப்படி வந்து சுவாமி முன்னாடி நிற்கிறாரு. அந்த சூரபத்மன் வந்து அந்த ஆணவத்தோடைய அந்த தலையை ஆட்டிக்கிட்டு வராரு. பாருங்க நல்லா பாருங்க, அந்த கோபம் அந்த கண்கள்லேயே நல்லா தெரியுது. சுவாமி வந்து நல்லது தான் சொல்கிறார், தேவர்களெல்லாம் விடுவித்து சிவகடாட்சத்தோடு நீ சிறப்பாக வாழணும்ன்ட்டு. அவர் சிவன்கிட்ட இருந்து அருள் வாங்கின பின்னாடி அதை வந்து தெய்வத்துக்கிட்டே திரும்பி சோதித்து பார்க்கணும்னு நினைக்கிறார். அப்போது சிவபெருமான் ஒரே துகள் தான் அனுப்பியிருக்கார். சிவபெருமானுடைய ஒரு துகள் தான் முருகப்பெருமான். ஆறு கார்த்திகை பெண்களும் வந்து சுவாமியை வந்து அறுமுகமும் ஒருமுகமாகணும்ன்ட்டு தேவியர் கேட்டதுக்காக, உமா தேவியர் கேட்டதுக்காக சுவாமி வந்து ஆறு முகத்தையும் ஒருமுகமாக்கி கொடுக்குறார். இப்படி சர்வ சக்திகள் நிறைந்த இந்த முருகப்பெருமானின் சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்ச்சியாக சூரபத்மனின் இந்த சம்ஹாரம் நடைபெற இருக்கின்றது.
இப்பொழுது இரண்டாவது வலம் வந்து கொண்டிருக்கின்றார். சுவாமியை நோக்கி இரண்டாவது வலம். இவர் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமானவர். நியாயப்படி பார்த்தா இவரே இவரை வந்து முதல்லே வதம் பண்ணிகிட்டு இருந்தாக்க பாக்கி ரெண்டு பேருமாவது தப்பிச்சிருந்திருப்பாங்க. ஒருவேளை இவரை வந்து டைரெக்டாக சுவாமி வந்து சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிற்பாடு வந்து இந்த பகையை மனசில் வச்சு இடைஞ்சல் பண்ணுவாங்கன்றது சுவாமிக்கு முன்னாடியே தெரியுமா என்னங்கிறது தெரியல. அதனால் முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் மூணாவதாக சூரபத்மன் வரார். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான சூரபத்மனின் வதம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. இதற்கு அடுத்தாற்புல சுவாமிக்கு வந்து மகா தீபாராதனை நடக்கும். ஆஸ்தானத்தில் போயிட்டு ஆஸ்தான பூஜைகள்லாம் நடக்கும். இங்கே குழுமி இருக்கும் லட்சோப லட்ச பக்தர்கள் எல்லாம் முடிந்தவர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அந்த கடலிலே செந்திலாண்டவருடைய அந்த கடலிலே நீராடிவிட்டு தன்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்று தங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்வார்கள். சூரபத்மனின் மூன்றாவது வலம், ஒரு வலம் சுவாமியை வந்துட்டார், அதுக்கடுத்து மூணாவது வலம். அந்த இடத்துல குக்கரை இசை எல்லாருடைய காதுகளையும் பிளந்து கொண்டிருக்கிறது. குக்கரை என்பது ஒரு தமிழ் இசைக்கருவி. எக்காலம் குக்கரை, கொம்பு, சங்கு இதெல்லாம் வந்து நம்மளுடைய சங்க காலத்து இசைக்கருவிகள். இதெல்லாம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சு கொண்டு தான் இருக்கின்றது. உடல், எக்காலம் இந்த மாதிரியான வாத்தியங்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒழிச்சு கொண்டு தான் இருக்குது. பல ஸ்தலங்களில் இன்றைக்கும் இந்த வாத்தியங்கள் இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முருகப்பெருமானின் வேல் படைகள் அரண்களாக நின்று கொண்டு முருகப்பெருமானை காத்து கொண்டிருக்கின்றது. அந்த மயில் பீலியோட அந்த உன்னதமான அந்த வசந்த காற்றின் அந்த காற்றோட அந்த பாருங்கள் அந்த அலைகடலோடைய காற்றை மீறி இவருடைய காற்று வந்து சுவாமி மேலே பட்டு கொண்டு இருக்குது. அந்த சூரன் வந்து திரும்பி வந்து சுவாமியை வந்து அந்த ஆணவ பார்வையோடு பார்க்குறார். அந்த கண்ணிலே எவ்வளோ கோபம் தெரிகிறது பாருங்கள். இன்னும் சற்று நேரத்திலே முருகப்பெருமானிடம் இருந்த அந்த சக்தி வேல் புறப்பட்டு சூரபத்மனின் தலையையும் சம்ஹாரம் செய்ய உள்ளது. இந்த சூரபத்மன் வேல் பட்ட உடனே அவர் மாறிடுவார். ஏன்னா அந்த ஆணவத்தை எடுக்கிறது தான் அந்த வேலோடைய ஒரு முக்கியமான கான்செப்ட். அந்த வேல் பட்ட உடனே அவரோட புத்தி வந்து மாறிடும். தான் வந்து இறைவனுக்கு அடிமையாக காலங்காலமாக இறைவனோடையே இருக்கிற அந்த ஒரு பாக்கியம் வந்து அவருக்கு கிடைச்சிது. இந்த ஆணவத்துடைய பலன் என்னன்னு கேட்டால் காலங்காலமாக இறைவன்கிட்ட தான் இருக்கிற ஒரு பாக்கியம், மயிலாகவும் சேவல் கொடியாகவும் தான் இருக்கிற அந்த அருள் நிறைந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் ரொம்ப காலமாக அவர் வந்து முருகப்பெருமானை இன்றைக்கி தான் நேரிலேயே சந்திக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தான் முருகப்பெருமானை அவர் நேரில் சந்திக்கிறார். அது வரைக்கும் முருகன்னா ஏதோ ஒரு சின்ன குழந்தை அப்படின்ற நினப்பில் இருந்த அவர் வீரபாகு தேவர் அவ்வளோ எடுத்து சொல்லியும் கேட்காம இன்றைக்கி தான் முருகப்பெருமான் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறார். இந்த 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 ஆணவ மலம் இருந்ததுனாலே வைராக்கியம்னு கூட இதை சொல்லலாம். இறைவனை தான் காண வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருந்ததால் இன்றைக்கி நேரடியாக இறைவனுக்கு நேர் எதிர்த்து நின்று இறைவனை வந்து போரிட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையோடு இறைவன் முன்னாடி நிற்கிறார். அந்த வேல்களெல்லாம் அரண்களாக சூரபத்மனை சுற்றி நின்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாம் பார்க்கின்றோம். எல்லா வேல்களும் அந்த இடத்துல நிற்குது. சக்தி வேல் இப்போ புறப்பட தயாராக இருக்குது. அந்த சக்தி வேலை எடுத்துக்கிட்டு போய் சூரனை வந்து சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த அலங்காரத்திலேயே ஒரு வேல் வந்து அசுரனை நோக்கி எய்கிற மாதிரி அந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா சிறப்புகளும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நம்ம காண முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒரு ஒரு மாதிரி. ஆனால் பல லட்சோப லட்ச பக்தர்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இது மாதிரியான நிகழ்வுகளை தான் பார்க்க முடியும். அப்படி பல சக்திகள் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாட்டில் இந்த மாதிரி சக்திகள் இருக்கிறதுனால தான் எல்லா நாட்டவரும் ஒரு முறையாச்சும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை. சக்திவேல் இப்போ சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக கிளம்பிவிட்டது. இந்த சம்ஹார நிகழ்ச்சியின் கடைசி சூரன் இவர் தான். இவரால் தான் இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு கூட சொல்லிக்கலாம். போனால் போது அவரை சிறப்பு செய்த மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அந்த சூரசம்ஹாரம்ன்ற நிகழ்ச்சியே இவரால் தான் வந்து வந்தது. பல லட்சம் பக்தர்கள் வந்து பல கோடி பக்தர்கள் இந்த உலகம் வந்து முருகப்பெருமான சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியினால் தான் வந்து உணர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான சூரபக்தனின் இந்த சம்ஹாரம் இப்பொழுது நடைபெற உள்ளது.
இந்த தமிழ்நாட்டுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பல ஸ்தலங்கள் பலவாறாய் நம்மகிட்ட இருக்குது. இந்த பல ஸ்தலங்களில் போயிட்டு இறைவனை வந்து வழிபாடு பண்ணுறதுக்காகவும் பல பொக்கிஷங்களையும் பல சக்திகளை உள்ளடக்கிய பல ஸ்தலங்கள் நம்ம இருக்கிறது. உலகத்தார் வந்து தமிழ்நாட்டத்தை நோக்கி எல்லா உலகத்தாரும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் வேலுக்கு வந்து பச்சை சாத்திருக்காங்க. இந்த உலகம் வந்து செழுமையா இருக்கணும், வளமையா இருக்கணும்ங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த சக்தி வேலுக்கு வந்து பச்சை சாத்தி இப்போ வேல் வந்து புறப்பட்டு விட்டது. எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல அரோகர ஆகோஷத்தோடு சூழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வெற்றிவேல் வீரவேல் நிறைவாக தெரிகின்றது. எல்லா பக்தர்களுடைய அந்த திருநாவிலும் இன்று அரோகரா கோஷம், வெற்றிவேல் வீரவேல் கோஷம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது பாருங்கள், சூரபக்தன் அடக்கம் செய்யும் இந்த அருள்நிலை சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் இப்பொழுது சூரபத்மனின் இந்த சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்திலே சூரபத்மன் சேவலாகவும் மயிலாகவும் மாறுகின்ற அந்த காட்சியினை அந்த இடத்துல காட்டுவாங்க. எல்லாமே முடிஞ்சு பக்தர்கள் கூட்டம் இந்த இடத்த விட்டு இன்னைக்கெல்லாம் இவங்க கலையவே மாட்டாங்க. இன்னும் அவங்க வந்து திருப்தி அடையலை. கோடான கோடி பக்தர்கள் அந்த மூலஸ்தானத்தில் இருக்க செந்திலாண்டவரை பார்க்கணுங்கிற அந்த ஆவலோடைய தான் இன்றைக்கி எல்லாமே இருப்பாங்க. முருகப்பெருமான் என்னதான் வெளியில் வந்து காட்சி கொடுத்துட்டு போனாலும் இவங்க எல்லாருமே வந்து இந்த மூலவரை போயிட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் இன்றைக்குள்ளே நாளைக்குள்ளே தரிசனம் பண்ணிடணுங்கிற ஆவலில் இத்தனை லட்சம் பக்தர்கள். திருச்செந்தூரை வந்து எந்த வாகனமும் 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாமே எந்த வாகனங்களும் கோவிலுக்கு அருகாமையில் போக முடியாது. ஏன்னா பல லட்சம் பக்தர்கள் கடற்கரையும் கோவிலையும் சூழ்ந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த சூரனின் ஆணவம் தணிந்து சுவாமி வந்து ஒரு கருணை பார்வையோடு அவரை பார்க்குறதா ஒரு ஐதீகம். நீ வந்து இவ்வளோ ஆணவ மலத்தோடு இருக்கிறியே, உன்னை வந்து என் கையால் வந்து திருத்தி இருக்கிறேங்கிற ஒரு அருளுரை சுவாமி வந்து அவருக்கு புரிய வச்சுருக்கார். நீ இந்த எல்லா ஆணவ மலத்தையும் விடுத்து நீ நல்ல ஒரு ஆத்மாவாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும்ன்ற அந்த அருள் தான் வந்து சுவாமி அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கார். அவரை வந்து தீர்த்துட்டார், காலி பண்ணிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சுவாமி வந்து அவருக்கு அருளாசி கொடுத்துருக்கார். அந்த சூரபத்மன் வந்து திரும்பி போகிறார், வேகமாக திரும்பி போயிட்டார். இப்போ அந்த சேவலாக மாறுற அந்த காட்சியை வந்து காட்டுவாங்க. சேவல் அந்த சூரபத்மனுடைய தலையில் வந்து சேவல் வச்சு காட்டுவாங்க. இந்த இடம்தான் வந்து இந்த மணப்பாடுன்னு சொல்கிற இடம். இது திருச்செந்தூர் கோவிலிருந்து ஒரு 6 மைல் தொலைவில் இருக்கிறதா ஒரு வரலாறு. அது அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது திருமணப்பாடுங்கிற ஊர். அந்த இடத்துல தான் வந்து அந்த மாமரமாக அந்த அசுரன் வந்து மாறி நின்றதா வந்து ஒரு வரலாறு. இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் புதுயுகம் தொலைக்காட்சி நமக்காக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். சற்றே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஏன்னா மின் ஒளியெல்லாம் அங்கே மின் விளக்கெல்லாம் ஒளிர விட்டு கொண்டிருக்கிறார்கள். அலைகடலோடைய பக்தர்களுடைய கடல் தான் அதிகமாக தெரியுது. அளவுலேயே பாருங்கள், பக்தர்களுடைய அந்த கூட்டம் தான் நிறைய தெரியுது. அலைகடல் வந்து பக்தர்களுக்கு மத்தியில் சின்னதாக தான் தெரியுது. இந்த எல்லா காட்சிகளும் முருகப்பெருமானுடைய திருவருளாலே நம்ம எல்லாரும் இன்றைக்கி வீட்டிலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்மளை ரொம்ப சௌரியப்படுத்தி பெரும் சிரமத்துக்கு மத்தியில், ஏன்னா அங்கே போய் நம்ம சிரமப்பட்டு கண்டிப்பாக இவ்வளோ க்ளோஸில் நல்லாவே பார்க்கவே முடியாது. இந்த மன வருத்தத்தோடையெல்லாம் நிறைய பேர் திரும்பி வருவாங்க. இதெல்லாம் வேண்டான்றதுனால இந்த தொலைக்காட்சி வாயிலாக நமக்கு எல்லாருடைய இல்லங்களுக்கும் அவர்களுடைய சௌகரியத்துக்காக கொண்டு வந்து வீட்டிலையே நமக்கு காட்டுறாங்க. இப்போ சுவாமி வந்து திரும்பி கோவிலுக்குள்ளே போகிற அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக எல்லா பக்தர்களும் சுவாமியுடைய அந்த சாந்த கோலத்தை தரிசனம் செய்து சூரனை சம்ஹாரம் செய்த பின்னர் சுவாமி வந்து கொஞ்சம் சாந்தி அடைகிறார் அப்படின்னு வரலாறு. அந்த சுவாமிக்கு சாந்திநாதர்னு இன்னொரு பேரும் உண்டு. ஜெயந்திநாதர், சாந்திநாதர்னு இன்னொரு பேரும் உண்டு. ஏன்னா ஒருத்தரை வந்து சம்ஹாரம் செய்து முடித்த பின்னாடி அந்த உக்கிரத்திலே இருந்தால் பக்தர்களுக்கும் அந்த உக்கிர பார்வை வந்து ஏதாவது துன்பத்தை கொடுத்துருன்னு சுவாமி உடனே தன்னை வந்து சாந்திப்படுத்திக்கிறார். அதனால் இது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே முருகப்பெருமான் வந்து சிவபூஜை செய்கிறதா ஐதீகம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வார்.
சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை செய்வார் முருகப்பெருமான். அந்த காட்சிகளும் வந்து அது கோவிலுக்குள்ளே நடக்கும். அதை வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். கோவிலுக்குள்ளே அந்த சிவபூஜைகள்லாம் நடக்கும். சுவாமி வந்து திரும்ப போய் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து சிவபெருமானுக்குரிய அந்த வழிபாடு வந்து செய்வார். அதன் பிறகு நாளைக்கு காலையில் வந்து இந்த சுவாமிக்கு எல்லா அபிஷேகங்களும் திரும்பி நடக்கும். அதன் தொடர்ச்சியாக திருமண வைபவம் நடக்கும். தேவயானையோட திருமணம் இந்த சூரசம்ஹாரத்துக்கு பிறகு, அது பாருங்க அந்த வெள்ள சேவலாக காட்சி தராரு பாருங்க. அந்த இடத்துல அந்த சூரன் வந்து, சூரபத்மன் வந்து ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி மாமரமாக மாறுறார். அதையும் வந்து முருகப்பெருமான் வந்து சங்கிரகணம் பண்ணி அந்த சேவலை வந்து தன்னுடைய சின்னமாக ஆக்கி தன்கிட்ட சேவல் கொடியாக வச்சுக்கிறார். சூரனை வந்து தன்னோட கூடவே வச்சுக்கிறார். ஏன்னா வெளியில் விட்டால் திரும்ப போய் ஏதாவது ஒரு இன்றைக்கி இருக்கிற புத்தி நாளைக்கு இருக்காது இல்லையா. சாதாரண ஒரு மனுஷனுக்கே தினம் தினம் புத்தி மாறுதுன்னும் போது சிவகடாட்சம் அந்த சிவனுடைய அனுகிரகம் வாங்கின அந்த சூரனுக்கு புத்தி மாறி திரும்ப ஏதாவது அந்த சக்தியை வச்சு அவர் ஏதாவது தப்பு பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே வந்து அந்த முக்தியை தந்து தன் கூடையே வச்சுக்கிறார். வெளியில் போய் நீ மறுபடியும் மற்றவங்கள துன்பத்தில் ஆழ்த்தாதே, நீ என்னுடைய இந்த திருக்கரங்கள்லேயே இருந்துக்கோங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி சுவாமி வந்து தன்கிட்டே அந்த சேவலை வச்சுக்கிறார். சேவலை வந்து கொடியாக மாற்றி தன்னோட கையிலேயே வச்சுக்கிறார். சுவாமியோடைய வலது கையில் வந்து வேலும், இடது கையில் சேவல் கொடியும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. எல்லா ஸ்தலங்கள்லேயுமே முருகனுக்கு வலது கையில் பார்த்திங்கன்னா அந்த சக்தி வேலாயுதம் இருக்கும், இடது கையில் பார்த்திங்கன்னா அந்த சேவல் கொடி இருக்கும். சிற்பசாஸ்திர முறைப்படி முருகனுடைய கைகள் அபயவரத ஹஸ்தமாக அமைஞ்சிருக்கும். பின்னாடி இருதலை சூலம் இடது கையிலையும், வலது கையில் இந்த வஜ்ரவேல்னு சொல்கிற திரிகோண சூலமும், திரிகோண வேலாயுதம் வஜ்ரவேல்னு சொல்லுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இதை முன்னாடியே சொன்னேன். இந்த இச்சாக்கிரிய ஞானசக்திகளை உள்ளடக்கிய வஜ்ரவேல் ஒரு கையிலையும் இருக்கும். இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் சுவாமி வந்து பாலசுப்ரமணியராக, செந்தில் ஆண்டவராக நமக்கு காட்சி தராது முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமி வந்து சிவபூஜை செய்கிறதுனால கையில் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் மூலவர் நமக்கு காட்சி தரார். அதாவது அலங்காரத்துக்காக வேண்டி சுவாமியோட கையில் வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா முருகன் என்றாலே வேல் தான் நமக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது. முருகன் என்றால் மூணே மூணு லட்சணம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று சொன்ன மாதிரி முருகன் என்றாலே நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது வேல், மயில், சேவல் கொடி, இந்த மூன்று லட்சணம்தான். முருகு என்றால் அழகுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். முருகனுடைய திருமேனி அழகாகவே இருக்கும். எப்பவுமே பார்த்தா அந்த அருள் கொஞ்சம் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதனால தான் சன்னதியில் எல்லா முருகன் சன்னதியிலையும் பார்த்திங்கன்னா கூட்டம் எப்போவுமே அலமோதிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த முருகனுடைய அந்த கருணை பார்வை, அருள் கொஞ்சம் பார்வை வந்து பக்தர்களை அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து அகல விடாது. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கறதுனால முருகப்பெருமானுடைய அந்த சன்னதியை விட்டு போகிறதுக்கு பக்தர்களுக்கு மனசே வராது. அதே மாதிரி இந்த கலியுகத்துக்காகவே அவதாரம் பண்ண மூர்த்தி. கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஸ்கந்தஸ்ய கீர்த்தி மதுராம் கலீச்ச கல்மிஷ நாசினே அப்படின்னு. இந்த முருகனுடைய அருள் கடாட்சம் தான் இந்த உலகத்தை வந்து செழுமையாக்கும். இந்த கலியோட கல்மிஷத்திலிருந்து நம்மளை காக்கிறது இந்த முருகனுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு விளக்குறது. நிறைய பக்தர்கள் பழனிக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் உண்டு. இது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒரு முறை தான். அதாவது ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டா கீழே வந்து திரு ஆவினங்குடியில் கல்யாணமூர்த்தியாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது அதுக்கு இது வந்து சமமாயிடுது. இந்த ஆண்டி கோலம் பார்த்துட்டா நமக்கு கெட்டது வரும் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தில் இல்லாத ஒன்று, நம்ம ஆண்டி ஆகிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாத ஒன்று. அந்த திருப்பண்டார கோலம்ங்கிறது தன்னுடைய அந்த கோப நிலையை வந்து உணர்த்துறதுக்காக, தன்னுடைய தமிழை அந்த இடத்துல வந்து நிரூபணம் செய்வதற்காகவும், தன்னுடைய அந்த சக்தியை வந்து உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும். ஏன்னா அப்பாவுடைய பேச்சை கேட்ட பிள்ளை இவர் தான். பிரணவத்துடைய தத்துவத்தை வந்து வளர்க்குறதுக்கோசரம் இவருடைய மனசில் எழுந்த சந்தேகம், அதாவது இறைவன் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அழித்தல், மறைத்தல்னு இந்த ஐந்தொழில் செய்கிற அந்த மூர்த்தம் சிவமூர்த்தம், சும்மா இருப்பதை சிவம் என்று உணர்த்துகின்றேன்னு வேதங்கள்லாம் சொல்லுது. இந்த சும்மா இருக்கும் சிவம் இந்த உலகம் உயரத்துக்காக பல தவங்கள் வந்து செய்யுது. அதில் தான் மெயின் படைத்தல், காத்தல், அழித்தல். இதில் வந்து
இந்த முத்தொழில் அரசன்னு சுவாமிக்கு வந்து திருநாமம் உண்டு. அதில் படைக்கிறது ஒரு தெய்வத்துடைய கடமையாகவும் பிரம்மனுடைய கடமையாகவும், அதை காப்பாற்றுறது மகாவிஷ்ணுவோடைய கடமையாகவும், ஒரு ஒரு உயிரினத்தோடைய சக்தியை ஒடுக்கி அழிக்கிறது வந்து சிவபரம்பொருளோடைய கடமையாகவும், அதாவது சிவபரம்பொருள்னா சிவன் சொல்லலை, சிவம் என்றால் மூணு, படைத்தல் காத்தல் அடித்தல்னு சொன்ன மாதிரி பிரம்மா விஷ்ணு உருத்ர பசுபதிங்கிற மூணு அம்சங்கள் வந்து இந்த சிவபரம்பொருளில் இருக்குது. இந்த சிவபரம்பொருளோடைய அம்சத்தில் இந்த காப்பாற்றுற வேலையை மகாவிஷ்ணு செய்கிறார். ஒரு சக்தியை வந்து ஒடுக்கி அழிக்கிற விஷயத்தை இந்த உருத்ர பசுபதிங்கிற மூர்த்தி செய்கிறார். இந்த மூணு விஷயத்தையும் சிவம் வந்து தன்னுள்ள அடக்கி இருக்கின்றது. அதுபடி பிரணவ தத்துவ நீதியே இந்த உலகத்தை ஆளுகிறதுன்றத இந்த பரம்பொருள் வாயிலாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஐயப்பாடை முருகப்பெருமானுக்கு ஏற்படுத்தி பிரணவ ரகசியத்தை எனக்கு தெரியாதுப்பா நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுவாமி வந்து தன்னோட மடியில் கிடத்தி முருகப்பெருமானை பேச வச்சு கேட்ட ஸ்தலம், முருகப்பெருமான் மீது நம்பிக்கை உண்டாகும் முன்னும் பேச வச்சு கேட்ட ஸ்தலம் தான் சுவாமிமலை. அந்த சுவாமிமலை ஸ்தலத்தில் முருகப்பெருமான் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வைரவேலோட தரிசனம் தருவார். இந்த அருள் நிறைந்த காட்சி இப்போ பாருங்கள், அந்த சூரபத்மன் போயிட்டு சேவலா மாதிரி திரும்ப சுவாமி முன்னாடி வரார். அந்த இடத்துலையுமே அவரோட ஆணவம் வந்து முழுசாக அழியல. அந்த இடத்துல சுவாமி முன்னாடி அந்த சூட்சம லீலைகளை வந்து செய்துக்கிட்டு இருக்கார். அவரே பெரிய மாயாசூரன் சுவாமியே. இவர் வந்து தன்னோட மாய வித்தைகளை வந்து சுவாமிகிட்ட காட்டுற அந்த எண்ணத்தோடு போயிட்டு திரும்பி சேவலா மாறி சுவாமி முன்னாடி வரார். இதையும் வந்து சுவாமி வந்து தன்னகத்தே எடுத்துக்குவார். நீ எதுவாக மாறி வந்தாலும் நான் உனக்கு நல்ல புத்தியை புகட்டி நான் உன்னை என்னோட வச்சுக்குவேங்கிற அந்த சூக்ஷமத்தை உணர்த்துறது தான் இந்த சூரசம்காரம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து சுவாமிகிட்ட இருக்கிற அந்த சக்தி வேல் போயிட்டு அந்த சேவலா மாறி இருக்கிற அந்த சூரபத்மனுக்கு நல்ல புத்தி புகட்டி தன்னகத்தில் கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. இந்த இந்த சூரசம்கார நிகழ்ச்சியினுடைய கடைசி காட்சி இது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஆஸ்தானம் எழுந்தருள்வார். மகா தீபாராதனைகளும் இந்த சாந்தி பூஜைகளும் முருகப்பெருமானுக்கு நடக்கும். அதன் தொடர்ச்சியாக சிவ வழிபாடும் முருகப்பெருமான் சிவபூஜை செய்வதாக ஐதீகம், அதுவும் நடக்கும். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் காண்பதற்காக அந்த செந்திலாண்டவருடைய கடற்கரையில் திருச்செந்தில் திருச்சீர் அலைவாய் கடற்கரையில் லட்சோப லட்ச பக்தர்கள் கூடி அரோகராகோஷத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறாக பல சிறப்புகள் அடங்கிய இந்த தமிழ்நாட்டிலே பலவேறான ஸ்தலங்கள், பல வேறு வழிபாடு முறைகள், பல லட்சம் கோடி பக்தர்கள் நிறைந்து இந்த சனாதன தர்மத்தை செழிப்படைய செய்து கொண்டிருக்கின்றனர். ஒரு பக்தனும் இறைவனை வழிபாடு செய்வது உலகக்ஷேமத்திற்காக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று தான் மந்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. நாம் யார் வழிபாடு செய்தாலும் உலக நன்மைக்காக தான். தான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இல்லை. ஆனாலும் இந்த வழிபாடு முறைகள் எல்லாமே ஒருத்தர் தனியாக வீட்டில் உட்காந்து அவருக்காக பூஜை பண்ணிக்கிட்டார்னா கூட அது வந்து உலகக்ஷேமத்துக்காக தான். இந்த நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் அப்படித்தான் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களும் அப்படி தான் வகுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், அந்த சூரனை, இந்த சேவலா மாறிய சூரபத்மனை வதம் செய்வதற்காக வேல் சக்தி வேல் முருகனுடைய அந்த திருவடியிலிருந்து புறப்பட்டு விட்டது. முருகப்பெருமானுடைய திருவடியிலிருந்து வர ஒவ்வொரு பொருளும் பொக்கிஷம்னு அந்த சூரனுக்கு தெரியும். அதனால தான் திரும்ப திரும்ப சுவாமியை வந்து வம்புக்கு இழுத்துட்டே இருக்கார். திரும்ப திரும்ப சுவாமியை வந்து கூப்பிட்டு அவருடைய அந்த அருளாற்றலை வந்து பெற்றுக்கணும்னு நாம் வாங்கிக்கணுங்கிற ஒரு ஆசையில் அவர் வந்து எதிர்க்கிறதுக்கு திராணி இல்லைங்கிறது தெரிஞ்சும் அவர் எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரராக வேண்டும் என்பதற்காக இந்த சம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்கள் எல்லாம் இந்த அருள் இருந்த காட்சியினை அங்காங்கே நின்று கொண்டு கண்டு கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது அந்த சக்திவேல் ரொம்ப நெருக்கமாக நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த சக்திவேல் பச்சை சாத்திய அந்த சக்திவேல் புறப்பட்டு விட்டது. இறைவனுடைய திருவடியிலிருந்து சேவலாக மாறிய அந்த சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக நல்ல புத்தி புகட்டி இறைவனுடைய திருவடியிலேயே தன்னை கிடத்த வேண்டுமென்ற நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கின்றது. இது தருணத்திலே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். தயவுசெய்து எந்த கோவிலுக்கு போனாலும் பக்தர்கள் எல்லாம் இறைவனை கை கூப்பி வழிபாடு பண்ணுங்க. இப்போ எல்லார் கையிலையும் இந்த செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாருமே அவங்கவுங்க அதை வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் கவனத்தை செலுத்துகிறாங்களே தவிர ஒரு கை கூட இறைவனை வந்து வணங்குறதுக்காக இல்லை. எல்லாருடைய கைகள்லையும் பாருங்கள், அந்த நெருக்கத்தில் இருக்க எல்லாருடைய கைகளும்
அந்த சுவாமியை வந்து படம் பிடிக்கிற நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்களே தவிர வழிபாடு பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு சுவாமியை வந்து வழிபாடு பண்ணணும். முருகன் வந்து மாபெரும் திருடன், முருகன் வந்து மாபெரும் திருடன் சொல்லியிருக்காங்க. பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவாயிரவா சும்மாவிறு சொல் அறமென்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்லியிருக்கார். எல்லாருடைய பக்தர்களுடைய எல்லாருடைய மனசையும் திருடுற சக்தி முருகப்பெருமான்கிட்ட உண்டு, ஈர்த்துக்கிற சக்தி. முருகனுடைய ஒரு பெரிய பொருள் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கந்தர் அனுபூதியில் சொல்லியிருக்கிறாங்க. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே, முருகனுடைய பெரிய பொருள் இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எல்லா திருவடியிலையுமே எல்லாருடைய திருவடியிலையுமே இறைவன் வந்து ஆசி வழங்கணும், எல்லாருக்குமே இறைவன் ஆசி வழங்கணும்ன்ற இந்த தருணத்திலே வந்து முருகப்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இந்த சேவல் மாறி வந்த இந்த சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்து தன்னகத்தே கொண்டு விட்டார். இந்த அருள் நிறைந்த காட்சி இன்னும் சற்று நேரத்திலே முடிவடைய இருக்கின்றது. இப்பொழுது சுவாமிக்கான எல்லா பூஜை புனஸ்காரங்களும் நடைபெற்று சுவாமி ஆஸ்தானம் எழுந்தருள்வார். ஆஸ்தானம் எழுந்தருள பின்ன மகாதீபாராதனை இந்த சிவபூஜை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். லட்சோப லட்சம் பக்தர்கள் இப்போ தான் வந்து கடலை கொஞ்சம் தெளிவாக காட்டுறாங்க தூரமாக இருந்து. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து பக்தர்களுடைய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. இப்பயும் அதே நிலை தான் அந்த இடத்துல. இந்த மின்சார விளக்குகள் எல்லாம் ஒளிர ஆரம்பித்தாச்சு. இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி வந்து அவருடைய அந்த ஆஸ்தானத்துக்கு போயிட்டு அவருடைய ஆஸ்தான பூஜைகள்லாம் நடைபெறும். பக்தர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த முக்கிய நிகழ்ச்சி இப்போது முடிவடைந்துள்ளது. இதுக்கு பிறகு போயிட்டு எல்லாருமே தன்னுடைய அந்த பாவங்களை போக்குவதற்காக திருச்செந்தில் ஆண்டவரின் திருச்சீரலைவாயின் அந்த கடற்கரையிலே நீராடி தன்னுடைய அந்த பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டு தன்னுடைய ஆணவம் கண்மை மாயை என்கின்ற அந்த மும்மலங்களை முருகனுடைய திருவடியிலேயே சமர்ப்பணம் செய்துவிட்டு எல்லாரும் அருள் நிறைந்த பக்தர்களாய் தன்னுடைய இல்லங்களுக்கு செல்ல இருக்கின்றார்கள். குருவாய் உருவாய் புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நால்மறை அரண்கள் ஓங்க நல்தவம் வெள்ளி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகெலாம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். இந்த நேரடி நிகழ்ச்சி இப்பொழுது இது தருணத்திலே முடிவடைகின்றது. புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகொண்டுள்ள அத்தனை மெய்யடியார் பெருமக்களையும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அரகர 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 அரகரோ.